Beloved ones, the subject today is the value of tears in the presence of God. தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய நாம் கண்ணீர் சிந்துகிறது எவ்வளவு விலையேற பெற்றது என்பதை குறித்துதான் இன்று நமக்கு தூது அளிக்கப்படும். நேடுமன யொக்க வர்த்தமானம் யொக்க அம்சமேதனுகா தேவுன் யொக்க சந்நிதினி மன கண்ணீர் யொக்க விலுவ எந்தையுன்னதி. We all, almost all we pray. நம்மில் ஏறக்குறைய எல்லாருமே ஜெபிக்கிறவர்கள் தான். தாதாப்பு மந்திரம் கூட பிரார்த்தனை செய்வாரமே. But there is something special in the presence of God for our tears. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய கண்ணீருக்கு ஏதோ ஒரு விசேஷம் கொடுக்கப்படுகிறது. அயனப்படிக்கினி தேவன் யொக்க சந்நிதினி மன யொக்க கண்ணீர்ல கொருக்கு ஒக பிரத்யேகத உஞ்சப்படுகிறது. So we will turn to Mark's Gospel chapter 10 from the 46th verse we read here about blind Bartimaeus. மார்க்கு சுவிசேஷம் 10 அதிகாரம் 46 வசனத்திலிருந்து நாம் வேதத்தை வாசிப்போம் என்றால் அந்த இடத்திலே குருடனான பர்த்திமேயுவை குறித்து நாம் பார்க்கிறோம். மார்க்கு சுவார்த்தா 10 அத்தியாயம் 46 வாக்கியம் நடி நாம் சதவினப்படு குருடிவாடைனటువంటి பர்த்திமேயுவை குறித்து சூடகலமு. And they came to Jericho and as he went out of Jericho with his disciples and a great number of people blind Bartimaeus the son of Timaeus sat by the highway side begging. அவர்கள் எரிகோவுக்கு வந்தபோது அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்பட்டு போகும்போது திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். வாரு எரிகோ பட்டணம்னு வச்சிரி ஆயன தன சிஷ்யலத்தோனோ பகுஜன சமூகத்தோனோ எரிகோ நுண்டி பயல்தேறி வச்சுண்டகா தீமய குமாரடகோ பர்த்திமேயுன குட்டி பிக்ஷகுடு த்ரோவ பிரக்கன கூர்ச்சுண்டெனு. Have you found in the Bible a very strange thing? So many rich people's names is not mentioned in the Bible, but number of beggars' names are mentioned in the Bible. வேதாகமத்தில் நீங்கள் மிகவும் வினோதமான ஒரு காரியத்தை கவனித்து பார்த்திருக்கிறீர்களா? எத்தனையோ ஐஸ்வர்யவான்களுடைய பெயர்கள் வேதாகமத்தில் குறிப்பிடப்படவில்லை. அநேக பிச்சைக்காரர் ஏழைகளுடைய பெயர்கள் தான் வேதாகமத்தில் இடம் கொள்கிறது. பரிசுத்த கிரந்தமுல உள்ளட்டுவண்டி விந்தையின காரியமே சூச்சியுனாரா தனிக்குலைனட்டுவண்டி அநேகுல யொக்க பெயர்லே வ்ராயப்படலேது கானி అనేక భిక్షకుల యొక్క పేర్లు అయితే వ్రాయబడి ఉన్నవి. Here we find a beggar called Bartimaeus. இந்த இடத்திலே பர்த்திமேயு என்கிறதான ஒரு குருடனை நாம் குறித்து காண்கிறோம். இక్కడ మనము బర్తిమేయు అనేటువంటి భిక్షకుని చూడగలము. Can you tell another name of a beggar in the Bible? இன்னொரு பிச்சைக்க வேதாகமத்தில் சொல்லப்பட்டதான பிச்சைக்காரனுடைய பெயரை நீங்கள் சொல்ல முடியுமா? வாக்கியములో వ్రాయబడినటువంటి మరియొక్క భిక్షమడుగువాని పేరు చెప్పగలరా? Lazarus the beggar pichikaranagi Lazaru Lazar anatvanti bhikshakudu. But in that story also the rich man's name is not mentioned. Andha kadhayilum kuda aishwaryavanude peyar kodukapadavillai. Aa kadhalo kuda dhanikuniyokka peru raayapadaledu. Here this blind Bartimaeus was sitting in the highway side begging in the road of Jericho. இந்த இடத்திலே இந்த குருடனான பர்த்திமேயு வழி அருகே உட்கார்ந்து கொண்டு எரிகோவுக்கு போகிறதான அந்த வழியிலிருந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். இக்கட குருடிவாடைனటువంటి பர்த்திமேயு எரிகோ பட்டணம்னக்கு போவனటువంటి த்ரோவ பிரக்கன கூர்ச்சுని ఉన్నాడు. As soon as he heard a great loud noise of multitudes walking, he inquired from someone what's happening. Then he heard Jesus of Nazareth was passing by. திரளான ஜனக்கூட்டத்தார் நடந்து போகிறதான அந்த சத்தத்தை அவன் கேட்டவுடனே என்ன சம்பவிக்கிறது என்று அவன் வினவினான். அப்பொழுது நசரேயனாகிய இயேசு அவ்வழியே கடந்து செல்கிறார் என்று சொல்லி அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. பகுஜன சமூகமும் அக்கடி வெளுத்தன பட்டி எக்குவா சப்தம் வச்சுண்டனோ. அப்படி இக்க குருடிவாடு எவரோ எவரு வச்சுனார் அని చెప్పి அடிகினப்படு நசரேயனటువంటి యేసు ఇక త్రోవను వెలుచున్నాడు అని చెప్పి ప్రతిత్తరం ఇచ్చిరి. And when he heard that it was Jesus of Nazareth, he began to cry out and say, Jesus, thou son of David, have mercy on me. நசரேயனாகிய యేసు வழியே வருகிறார் என்பதை அவன் கேட்டபோது அவன் యేసుவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி அக்கூப்பிட தொடங்கினான். ஈன நசரேயனటువంటి యేసు ఇక త్రోవ ప్రకన వెలుచున్నాడు అని ఎరిగి దావీదు కుమారుడా యేసు నన్ను కరుణించమని చెప్పి కేకలు వేయను మొదలు పెట్టును. Perhaps today maybe spiritually you may be a blind Bartimaeus. ஒருவேளை இன்று ஆவிக்குரிய பிரகாரமாக நீ ஒரு குருடனான பர்த்திமேயுவாய் காணப்படலாம். ஒருவேளை நேடு நீ ஆத்மீய பிரகாரமாக குருடிவாடுவైన பர்த்திமேயு உண்டவచ్చును. Not only you have financial needs,
Maybe some other deeper needs may be in your life. ஒரு வேளை உனக்கு பண தேவை மட்டுமல்லாமல் உன்னுடைய ஜீவியத்தில் இன்னும் அதிகமான பல பெரிய தேவைகளும் கூட காணப்படலாம். ஒருவேளை நீக்கு ஆர்த்திக அவசரத்தில் மட்டுமே காது அநேக விதமானட்டுவంటి அவசரத்தில் ஜீவితంல ఉండవచ్చును. What strange thing that we find here in Jericho, there were so many beggars, there were so many blind people, but only one person felt the need to cry out for the mercy of God. இந்த இடத்திலே நாம் காண்கிற வினோதமான ஒரு காரியம் என்னவென்றால் எரிகோவிலே எத்தனையோ பிச்சைக்காரர்கள் இருந்தார்கள், எத்தனையோ குருடர்கள் இருந்தார்கள், ஆனால் அவர்கள் எல்லாரிலும் ஒரே ஒருவன் மாத்திரம்தான் இயேசு தனக்கு எவ்வளவு தீமை என்பதை உணரக்கூடியவனாய் இருந்து அவரை நோக்கி கூப்பிட்டான். இக்கட எரிகோ பட்டணம்ல அநேக மந்தி குருடிவாருண்டிரி, அநேக பிக்ஷகளுண்டிரி, அயனப்படி குர்த்திம்பட்டு பர்த்தமை மாத்திரமே దేవుని యొక్క కరుణ ఎంత ఆవశ్యకత అని చెప్పి దాని కొరకు అతడు మరలిడుచున్నాడు. ఓన్లీ వన్ పర్సన్ ఇన్ ద హోల్ ఆఫ్ జెరికో ఫెల్ట్ ద నీడ్ టు క్రై అవుట్ టు జీసస్, జీసస్ సన్ ఆఫ్ డేవిడ్ హావ్ మర్సీ ఆన్ మీ. அந்த எரிகோ பட்டணத்தில் இருந்துதான் அவ்வளவு பேரிலும் இந்த ஒரு ஒரு குருடன் மாத்திரம்தான் இயேசு தனக்கு எவ்வளவு தேவை என்பதை உணரக்கூடியவனாய் இருந்தான். ஆகையால் அவனே இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இருங்கும் என்று சொல்லி கூப்பிடத் தொடங்கினான். ஆ யொக்க பட்டணம் அந்தட்லோ கூட உன்னட்டுவంటి வாரிலோ பர்த்தமை மாத்திரமே இயேசு யொக்க ஆவசியகத்தின் குறித்து தெரிஞ்சுకొని ఉన్నాడు. అందుచేతనే దావీదు కుమారుడా యేసు నా మీద కరుణించుమని చెప్పి కేకలు వేసెను. Why others did not cry out to Jesus? ஏன் மற்றவர்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடவில்லை? எந்த கொருக்கு இதரலு இயேசுని చూచి వారు కేకలు వేయలేదు. Not that they did not have any other any problems in life. அவர்களுக்கு தங்களுடைய ஜீவிதத்தில் எந்தவிதமான பிரச்சனைகளும் இல்லை என்கிற காரணத்தினால் அல்ல. வாருக்கு தமேக ஜீவிதంలో ஏ సమస్య లేదని కాదు. Not that they did not know that Jesus could solve the problems. இயேசு தங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வளிப்பார் என்கிறதான காரியத்தை அவர்கள் அறியாமல் இருந்தார்கள் என்கிறதினால் அல்ல. இயேசு தமேக சமஸ்யலுக்கோ పరిష్కారமோ கலவு செய்யணும் చెప్పి వారు ఎరుకొనటయో కాదు. The reason could be they were not desperate. அவர்கள் இவ்விதமாக கதறி தங்களுடைய நிலவரத்தை பதறி அவர்கள் உணரக்கூடாத ஒரு நிலவரத்தில் இருந்தார்கள் என்பதுதான் காரணமா இருக்கலாம். ஆயினும் வார யொக்க காரணமே தனகா இந்த அத்தியாவசரமாக சால பரிதாபமாக தம் ஸ்திதி உனதன் செப்பி வார் தெலுசுக்கொன போட்டன் பட்டியே. Today you might have come to the presence of God with a great need. இன்று நீங்கள் ஒரு வேளை தேவனுடைய சமூகத்திற்கு ஒரு பெரிய தேவையோடு கூட வந்திருக்கலாம். நேடு நீவோ தேவன் யொக்க சன்னிதிக்கு எந்தோ கொப்ப ஆவசியகத்தோ ராவச்சுனு. You know very well Jesus can answer your needs. உங்களுடைய எல்லா தேவைகளுக்கும் இயேசு பதிலளிக்க முடியும் என்பதையும் நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். நீ யொக்க அவசரத்தானே கூட இயேசு பதிலிச்சுனு செப்பி நீர் எருகி உண்டவச்சுனு. பட் யூ may not be desperate to cry out to the Lord. ஆனால் நீங்களோ தேவனை நோக்கி கூப்பிட்டு கூக்குரலிட கூடியதான அளவிற்கு நிர்பந்தமான நிலைமையில் இருக்க மாட்டீர்கள். ஆயினும் தேவன் தட்டு சூச்சி மரளிட்டு கேக்கல் வைனட்டுவంటి దౌర్భాగ్యమైన స్థితిలో మీరు లేకుండా ఉండవచ్చు. If we are not desperate to cry out for our need, God will not be desperate to answer our prayers either. நம்முடைய தேவிகளின் நிமித்தமாக கர்த்தரை நோக்கி நாம் கதறி நம்முடைய நிலவரத்தை உணர்ந்தவர்களால் பதற முடியாவிட்டால் தேவனும் கூட நம்முடைய ஜபங்களுக்கு பதில் அளிப்பதில் அவ்வளவு ஆர்வமுடையவராயும் இருக்க மாட்டார். மனைக்க அவசரத்திலே கூட வெனு வெண்டனே தக்ஷணமே தீர்ச்சப்படவல்லு செப்பி அட்டுவంటి ఒక కాంక్షతో మనం దేవుని తట్టు చూచి మరలిడనట్లయితే అవి మనకు దయచేయబడలేవు. Others might have thought Jesus passed through Jericho number of times, maybe next time I can ask. ஒருவேளை மற்றவர்கள் எல்லாரும் இவ்விதமாக நினைத்திருக்கலாம், இயேசு எத்தனையோ முறை இந்த எரிகோ வழியாக கடந்து செல்கிறார், ஆகையால் அடுத்த முறை வேண்டுமானால் என்னுடைய தேவைகளை நான் அவரிடத்தில் சொல்லி பெற்றுக் கொள்ளலாம் என்று யோசித்திருக்கலாம். ஒருவேளை கொஞ்சம் அனுக்கொண்டு வச்சுனோ இயேசு அநேக சாரிலும் எரிகோ த்ரோவல வெளிச்சுனாடு, மறுக்கசாரி வச்சினப்படு மனக்கு அவசரத்தை அடுகி பொந்தவச்சுனி தலஞ்சி உண்டவச்சு. But this was the last time Jesus was passing through Jericho. ஆனால் இதுதான் இயேசு எரிகோவின் வழியாக கடந்து செல்கிற கடைசி முறையாய் இருந்தது. அயிதே இதே இயேசு எரிகோ யொக்க த்ரோவல வெளினட்டுவంటి சிட்டச்சுவரி சாரி. Perhaps this may be the last chance for you. It may be the last chance for me to cry out for the mercy of God. ஒருவேளை இதுதான் உங்களுக்கு தேவனை நோக்கி கூப்பிட்டு அவருடைய இரக்கங்களை பெற்றுக்கொள்ள கூடியதான கடைசி தருணமாய் காணப்படலாம். ஒருவேளை ஈ சாரியே தேவன் தட்டு மனம் சூசி மொறப்பெட்டி ஆయన கருண கொరకు யாசிச்சினటువంటి చిట్టచివరి సారై ఉండవచ్చును. Thank God blind Bartimaeus made use of that
this golden chance. ஆனால் உண்மையாகவே தனக்கு அளிக்கப்பட்டதான இந்த பொன்னான தருணத்தை குருடனான இந்த பர்த்திமையும் உபயோகித்துக் கொண்டான். சுவர்ண தருணம்லோ இக்க குருடிவாடைனட்டுவண்டி பர்த்திமையும் பிரயோஜனப்படுத்துக்கொண்டு உண்டாடு. And he cried out to Jesus, Jesus, son of David, have mercy on me. அவன் இயேசுவை நோக்கி, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி கூப்பிட ஆரம்பித்தான். அத்தடு தாவீது குமாரடா, இயேசு நான் கருணிச்சுமன் செப்பி கேக்கல் வேசனு. Lesson we have to learn from blind Bartimaeus. If God does not answer your prayers, surely he will answer your tears. இந்த குருடனான பர்த்திமேயின் கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் தேவன் பதிலளிக்கவில்லை என்றாலும் நிச்சயமாக நம்முடைய கண்ணீருக்கு அவர் பதில் அளிப்பார். ఈ యొక్క గుడ్డివాడైనటువంటి బర్తిమయ యొక్క కథ నుండి మనం ఏమి తెలుసుకుంటున్నామనగా, మన యొక్క ప్రార్థనలకు దేవుడు ప్రత్యుత్తరం ఇవ్వనప్పటికీ మన యొక్క కన్నీటికి దేవుడు ప్రత్యుత్తరం ఇచ్చును. ఫర్ ఎగ్జాంపుల్, ఇఫ్ యు ఆర్ ఎ ఫాదర్ ఆర్ ఎ మదర్, వెన్ యువర్ చిల్డ్రన్ విల్ షౌట్ అండ్ డిమాండ్ సంథింగ్ పర్హాప్స్ యు మే నాట్ గివ్, బట్ వెన్ దే క్రై, వెన్ యు సీ దేర్ టియర్స్, యువర్ హార్ట్ విల్ మెల్ట్. అవర్ గాడ్స్ హార్ట్ ఇస్ మచ్ సాఫ్టర్, బెటర్ దాన్ అవర్ హార్ట్స్. உதாரணமாக, நீங்கள் தகப்பனாக தாயாக இருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகள் தங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் வேண்டும் என்று சொல்லி உங்களை அதிகமாக தொந்தரவுப்படுத்தி சத்தம் போட்டு கேட்டால் நீங்கள் ஒருவேளை கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் பிள்ளை அதிகமாக அழுது கண்ணீர் விட்டுவிட்டால் உங்கள் இருதயமே உருகி விடுகிறது. உடனே நீங்கள் அதை கொடுத்து விடுகிறீர்கள். ஆனால் நம்முடைய தேவனுடைய இருதயமோ அதனை பார்க்கலும் இன்னும் உருகக்கூடியதான மென்மையான ஒரு இருதயமாய் காணப்படுகிறது. ஒருவேளை நீரு தள்ளிதானோ தண்டிதானோ உண்டவச்சுனோ, మీ యొక్క పిల్లలు తమకు అవసరతల కొరకు మీ అద్దకు వచ్చి అడిగి కేకలు వేసి చేసినప్పటికి కూడా ఒకవేళ మీరు ఇవ్వకపోవచ్చును, ఆయనను పిల్లలు వచ్చి ఏడ్చి కన్నీళ్లు విడిచినట్లయితే వారి యొక్క కన్నీళ్లు చూసి మీకు హృదయంలో కరిగిపోవచ్చును. అలాగే మన యొక్క దేవుని యొక్క హృదయము మన యొక్క హృదయం అన్నిటికంటే కూడా చాలా కరిగిపోయి మృదువైనదై ఉన్నది. యు మే హావ్ ఎ క్వశ్చన్, యు హావ్ ఎ వెరీ బిగ్ ప్రాబ్లం ఇన్ యువర్ లైఫ్, యు ప్రైడ్, వై గాడ్ హస్ నాట్ సాల్వ్డ్ ద ప్రాబ్లం. இப்பொழுது உங்களுக்கு ஒரு கேள்வி எழுந்தலாம். உங்களுடைய ஜீவியத்தில் மிகவும் பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது, நீங்கள் அதற்காக அதிகமாக ஜெபித்தீர்கள், ஏன் தேவன் இன்னும் அந்த பிரச்சனைக்கு பதில் அளிக்கவில்லை? ஒக பிரச்சனை இப்படி மீலோ லேவச்சுனோ, మీక జీవితంలో గొప్ప సమస్య ఒకటి ఉండవచ్చు, అయినప్పటికీ దేవుడు దాని నుండి ఒక పరిష్కారం మీకు దయచేయకుండా ఉండవచ్చుని. యూ హాడ్ ప్రేయర్స్ బట్ యూ డిడ్ంట్ హావ్ టియర్స్. உங்களுக்கு ஜெபம் இருந்தது ஆனால் கண்ணீர் இருக்கவில்லை. మీకు ప్రార్థనలు అయితే ఉన్నవే గాని కన్నీళ్లు లేవు. God's word says this poor man cried and the Lord heard him and saved him out of all his troubles. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அவனை கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் அவனை நீங்களாக்கி ரட்சித்தார் என்றுதான் கர்த்தருடைய வசனம் கூறுகிறது. ఈ యొక్క దీనుడు మొర్రపెట్టి ఏడ్చినాడు, యెహోవా ఆలకించి అతని యొక్క శ్రమలన్నిటిలో నుండి అతను విడిపించును. Poor man cried. இந்த ஏழை கூப்பிட்டான், ஈ தீனடு மரப்பெட்டி ஏச்சினு. Blind Bartimaeus was a poor man, he cried. குருடனான பர்த்திமேயு ஒரு ஏழையாய் இருந்தான், அவன் அவரை நோக்கி கூப்பிட்டான். ஈ యొక్క గ్రుడ్డివాడైనటువంటి பர்த்திமேயு నిరుపేదై ఉన్నాడు, యేసు తట్టు చూచి కేకలు వేసి ఉన్నాడు. Only poor man can cry. ஒரு ஏழை மனிதன் மட்டும்தான் அழ முடியும், నిరుపేదలు మాత్రమే వారు ఏడవగలరు. Rich man and Lazarus story. Rich man cried only after he went to hell. ஐசூரியவான் லாசருவை பற்றி தான் அந்த கதையில். அந்த ஐசூரியவான் நரகத்திற்கு சென்ற பின்புதான் அங்கே அவன் அழத் தொடங்கினான். ஈ యొక్క தனவந்தடோ லாசரு యొక్క கதலோ தனவந்தடோ நரகம்லக்கு வெளியில பிதபாத்தடோ ஏச்சி உண்ணாடு. Perhaps the greatest problem of your life is that in the presence of God you don't have tears. ஒருவேளை உங்களுடைய ஜீவியத்தில் உங்களுக்கு மிகவும் பெரியதாய் தோன்றுகிற பிரச்சனை என்னவென்றால், நீங்கள் உங்களால் தேவனுடைய சமூகத்தில் கண்ணீர் சிந்த முடியவில்லை என்பதாய் இருக்கலாம். ஒருவேளை மீ ஜீவிதம்ல உள்ளటువంటి గొప్ప సమస్య ఏదనగా దేవుని యొక్క సన్నిధిని కన్నీళ్ళలో కార్చలేకపోతున్నారు. Some of us may have tears for self pity, for worldly things and for worldly selfish things. நம்ம சிலர் சுய அனுதாபமுடையவர்களாய் உலக பொருட்களுக்காக இன்னும் உலகத்திற்குரிய சகல காரியங்களுக்காகவே நாம் கண்ணீர் விடுகிறவர்களாய் காணப்படலாம். கொந்தமந்தி மனக சொந்த பரிதாபம் கொறுக்குனோ, லோக வஸ்தூல் கொறுக்குனோ, மனக சுவார்த்தமுன்னு பட்டி நம் கண்ணீர் விடுச்சுவாரமே உண்டவச்சுனோ. Don't waste your tears for the material things, for the transient things of the world. இந்த உலகத்தின் பொருளாதாரமான தேவைகளுக்காக, இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறதான அற்பமான தற்காலிகமான காரியங்களுக்காக நீங்கள் உங்கள் கண்ணீரை வீணாக்க வேண்டாம். பாவனா லோகம்ல உள்ளட்டுவண்டி வஸ்துவுல கொறுக்கோ,
క్షయమైనటువంటి కార్యముల కొరకు కన్నీటిని వృధా చేయవద్దు. హౌ మచ్ ఆఫ్ టియర్స్ యు షెడ్ ఇన్ ద ప్రెసెన్స్ ఆఫ్ గాడ్ ఫర్ క్రైయింగ్ ఫర్ ప్యూరిటీ. தூய்மையை வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தேவ சமூகத்தில் எந்த அளவுக்கு அழுது கண்ணீர் விட்டு சிந்தினீர்கள், கண்ணீர் சிந்தினீர்கள். பரிசுத்தத்தா பவித்ரதா கொரகோ தேவுன் யొక్క సన్నిధిని ఏ కొలతకు మీరు కన్నీళ్లు విడిచినారు? Why are you so proud? Because maybe you did not cry for humility. நீங்கள் ஏன் இவ்வளவு பெருமையா இருக்கிறீர்கள்? ஒருவேளை உங்களுக்கு தாழ்மை வேண்டும் என்று நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடாமல் இருந்திருக்கலாம். நீரு எந்த கோருக்கும் இந்த கர்விஷ்டுலாயினாரோ தகிப்பு காவலன் செப்பி தேவுன் யத்த நீரு கண்ணீர் விடவலே குண்டவச்சுனியும். I had an auntie in our village. எங்களுடைய கிராமத்தில் எனக்கு ஒரு ஆண்டி இருந்தார்கள். மாயக்க கிராமம்ல நாங்க காண்டி உண்டிரி. When I was a small boy, I thought she was the most spiritual person in our nominal church. நான் சிறு பையனா இருக்கும்போது எங்களுடைய பேர் கிறிஸ்தவ சபையில் அவர்கள்தான் மிகவும் ஆவிக்குரியவர்கள் என்று நான் எண்ணினேன். நேனு சின்ன பால்லு காண்டினப்புடு மாயக்க நாமக்கார்த சங்கமலோ ஆமே சால ஆத்மீயரானு செப்பி நான் அனுக்கொண்டேன். Because during the our we don't call it worship, in the mass my auntie will be raising the hands to heaven and will be and I could see drops of tears falling down. ஏனென்றால் நாங்கள் இருந்ததான் அந்த சபையில் மாஸ் நடக்கும்போது எல்லாரும் கூடி வரும் வேண்டுதலுக்காக வரும்போது என்னுடைய ஆண்டி இரண்டு கரங்களையும் உயர்த்தி கண்ணீர் விட்டு அழுது ஜெபிப்பதை நான் பார்த்திருக்கிறேன். எந்த கனகாமாய்க்க சங்கம்லோ மாஸ் ஆராதனை ஜரவுச்சுன்னப்படு அந்தர கூட விஜ்ஞாபன சேனித்தினே சமக்கூடி வச்சினட்டுவంటి వేళ நாயக்க ஆண்டி ரெண்டு చేతులు కూడా పైకెత్తి కన్నీళ్లు బాష్ప బిందువులు క్రిందకి కారటం నేను చూడగలను. Some of our family members got saved and we used to get together and pray, but our auntie was very much against Pentecost. ஆனால் சில காலம் கழிந்த பின்பு எங்களுடைய குடும்பத்தாரில் சிலர் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்பொழுது நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கூடி ஜெபிப்பது வழக்கமாயிருந்தது. ஆனால் அந்த ஆண்டியோ பெந்தைகோஸ்தி விசுவாசத்திற்கு விரோதமாக நின்றார்கள். கொஞ்ச காலமே பிதவா மா குடும்பம்லோ மறுக்கொந்தர் கூட ரட்சிம்படி மேமந்தரம் கூட ஏக்கம்கா கூடி பிரபுன் ஆராதிச்சு வாரமோ అయినప్పటికీ నా యొక్క ఆంటీ యొక్క పెంతకోస్ సహవాసమునకు చాలా విరోధంగా ఉండును. వన్ డే యాస్ యూజువల్ నైట్ సమ్ ఆఫ్ అవర్ ఫ్యామిలీ మెంబర్స్ వర్ ప్రేయింగ్ టుగెదర్ ఫర్ సాల్వేషన్ ఆఫ్ దట్ విలేజ్ అండ్ పీపుల్ స్పిరిచువలైజ్ టు బి ఓపెన్ ఫర్ పీస్ అండ్ వేరియస్ అదర్ థింగ్స్ ఫర్ పీపుల్. ஒரு நாள் எப்போதும் நாங்கள் ஜெபித்தது போல ஒரு நாள் இரவு எங்களுடைய குடும்பத்தாரில் சிலர் எல்லாரும் ஒன்று கூடி அந்த கிராமத்தின் ரட்சிப்புக்காகவும் உள்ளதான ஜனங்களுக்கு சமாதானம் சந்தோஷம் எல்லாம் தேவன் அருளும்படியாகவும் நாங்கள் ஒன்று கூடி அழுது ஜெபித்தோம். மேமோ எல்லப்படோ பிரார்த்தனை செய்யினட்லுகா ஒரு தினம் ராத்திரி பிரார்த்திச்சுனாமோ தேவுடு ஆ கிராமంలో ఉన్నటువంటి జనందరిని కూడా రక్షించి వారి యొక్క మనోనేత్రమును దేవుడు తెరిచి సంతోష సమాధానమును వారికి అనుగ్రహించవాలని చెప్పి ప్రార్థించితిమి. One day without our knowledge our auntie came to the house and she was hiding somewhere peeping and looking what are we praying for, how are we praying for, because she thought these Pentecostals people are some miserable creatures. ஒரு நாள் நாங்கள் விதமாக ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது இந்த ஆண்டி எங்களுடைய வீட்டிற்கு வந்தார்கள். எங்களுக்கு தெரியாமல் அவர்கள் தங்களை மறைத்துக் கொண்டு நாங்கள் எவ்விதமாக ஜெபிக்கிறோம், எதற்காக ஜெபிக்கிறோம் என்றெல்லாம் சொல்லி அவர்கள் எங்களை தன்னை மறைத்துக் கொண்டு அவர்கள் எட்டி பார்த்தார்கள். ஏன் அவர்கள் நினைத்தது என்னவென்றால் நாங்கள் எல்லாரும் ஒன்றுமில்லாத ஒரு நிர்பந்தமான ஆட்கள் என்றுதான் அவர்கள் எண்ணி இருந்தார்கள். ஒரு தினம் நான் இலாகரமும் பிரார்த்திச்சுனப்படும் ஆண்டிகார் மா இன்னைக்கு வச்சு ఒక మూలలో దాక్కొని ఉండి మేము ఏలాగునో ప్రార్థించున్నామో ఎందుకొరకో ప్రార్థించున్నామని చెప్పి ఆమె గమనించి ఉండను. ఎందుకనగా ఆమె తలంచున్నది పెంతకోస్ట్ యొక్క జనులు చాలా దౌర్భాగ్యులు హీనమైన వారని. హాఫ్ వే త్రూ అవర్ ప్రేయర్స్ సడన్లీ అవర్ ఆంటీ ఓపెన్ ద డోర్ అండ్ కేమ్ ఇన్సైడ్ అవర్ ప్రేయర్ రూమ్ అండ్ షీ యాక్సెప్టెడ్ ద లార్డ్ జీసస్ క్రైస్ట్ అండ్ షీ రిసీవ్డ్ సచ్ ఎ గ్రేట్ పీస్ అండ్ జాయ్ దట్ నైట్. இவ்விதமாக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது திடீர் என்று நடுவில் எங்களுடைய ஆண்டி அந்த ஜெப அறையின் கதவை திறந்து உள்ளே வந்து எங்களோடு கூட ஜெபத்தில் கலந்து கொண்டார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தங்களுடைய இருதயத்தை கொடுத்தார்கள். இருதயத்திலே சமாதானத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் அன்றிரவு அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். அப்படி இல்லாமல் பிரார்த்திச்சினப்படும் அகஸ்மாத்தாக மிளேச்சு வச்சு தலுப்பு தட்டி லோப்பலுக்கு வச்சினோ ఆ రాత్రి ప్రభువైనటువంటి యేసుక్రీస్తును స్వీకరించి ఒక పూర్ణమైన సంతోష సమాధానములను పొందుకొని as we were praying for others peace and salvation of others and for God's grace upon people it touched their heart.
நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கையில் அவர்களுடைய ரட்சிப்புக்காக தேவனுடைய சமாதானம் அவர்கள் கருளப்படும்படியாக தேவ கிருபை அவர்கள் மேல் பொழியப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கும் போது அது அவர்களுடைய இருதயத்தை தொட்டுவிட்டது இதர ஜென்ல கொருக்கு வாரிக்க ரட்சண கொருக்கு வாரிக்க சந்தோஷ சமாதானம் கொருக்கு நான் தேவனை எத யாச்சின்சுண்டகா ஆமேக ஹృదయమున అవి ముట్టెను Then only she told us one secret அப்பொழுதுதான் அவர்கள் எங்களுக்கு ஒரு ரகசியத்தை அறிவித்தார்கள் அப்படமே ஒரு ரகசியமாதோ செப்பெனு Why in the church every Sunday why she was shedding tears ஏன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்றும் அவர்கள் கோவிலிலே வந்து விதமாக அழுது ஜெபித்தார்கள் என்கிற காரணத்தை சொன்னார்கள் எందుకొరకు ప్రతి ఆదివారం కూడా గుడికి వెళ్లి ఆమె కన్నీళ్లు కార్చునటువంటి కారణం చెప్పిరి She had gold chain around the neck she had earrings here and for the old people you might have seen some big thick earring here all this she had but in spite of that she was crying and praying oh god change my husband's heart that I may have more ornaments அவர்கள் தங்கள் கழுத்திலும் தங்கள் காதிலும் எல்லாம் அதிகமான பொன் ஆபரணங்களை தரித்திருந்தார்கள் அந்த காலத்தில் இருக்கிற பழைய ஜனங்கள் போட்டிருக்கிற வண்ணமாகவே அதிகமான நகைகளை அணிந்திருந்தார்கள் ஆனாலும் கூட கர்த்தாவே என்னுடைய புருஷன் எனக்கு இன்னும் அதிகமான நகைகளை வாங்கி தரும்படியாக அவருடைய இருதயத்தை நீர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி தான் தான் அழுது ஜெபித்ததாக கூறினார்கள் ஆமே பிராச்சீன காலங்களில் ஜனங்கள் வேசுக்கொன்னட்லுகா மெடக்கும் செவுலக்கும் அதிகமானவற்றை ஆபரணங்களும் நகலன்னு கூட தரிச்சுண்டனோ ஆமே தேவன் யொக்க சன்னதிக்கு வச்சு நான் யொக்க பர்த்தனக்கு இங்கனோ ఎక్కువ ఆభరణము అనుగ్రహించినట్లుగా అతనికి హృదయమును మార్చమని చెప్పి దేవుని సన్నిధిని కన్నీళ్లు విడుచుండెను దట్ డే ఓన్లీ షీ రియలైజ్డ్ షీ వేస్టెడ్ హర్ టియర్స్ షీ యాక్సెప్టెడ్ ద లార్డ్ రిసీవ్డ్ ద హోలీ స్పిరిట్ ఆల్మోస్ట్ ఆల్ ఫ్యామిలీ కేమ్ టు ద లార్డ్ నౌ హర్ డాటర్ ఇస్ సర్వింగ్ ద లార్డ్ ఇన్ నాగాలాండ్ அந்நாளில்தான் அவர்கள் இத்தனை வருஷமாக தன்னுடைய கண்ணீரை எல்லாம் எவ்வளவு வீணாக்கினார்கள் என்பதை உணர்ந்தார்கள் அதன் பின்பு அவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றார்கள் ஏறக்குறைய குடும்பத்தார் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டார்கள் இப்பொழுது அவர்களுடைய மகள்களில் ஒருவர் நாகாலாண்டிலே கர்த்தர் ஊழியம் செய்து வருகிறார்கள் அப்படியே ஆமே தன்னைக்க கண்ணீர்லனு எந்தகா வியர்த்தம் செய்யினதன் செப்பி ஆமே தெரிந்துகொண்டது பிரபுவை ஸ்வீகரிச்சு ஆமே அபிஷேகம் பொந்துகொண்டோ ஆமே குடும்பம் வாரந்தர் கூட ரட்சிம்படுதி ఆమె యొక్క కుమార్తె కూడా ఇప్పుడు నాగాలాండ్ లో ప్రభువును సేవ చేస్తున్నది సమ్టైమ్స్ సమ్ ఆఫ్ అవర్ పెంటికోస్టల్ పీపుల్ క్యాన్ బి లైక్ అవర్ ఆంటీ ప్రేయింగ్ ఫర్ జాబ్ మనీ హౌస్ కార్ దిస్ ఆల్ బిలవడ్ వన్స్ వి ఆర్ వేస్టింగ్ అవర్ టియర్స్ சில வேளைகளிலே நம்முடைய பெந்தைகோஸ்தே ஜனங்களும் கூட என்னுடைய ஆண்டி ஜெபித்தது போலவே நல்ல வேலைக்காக ஒரு வீடுக்காக ஒரு காருக்காக உத்தியோகத்துக்காக இன்னும் அதிகமான பொருள்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம் ஒருவேளை பெந்தகோஸ் ஜனங்களும் கூட கொஞ்சமந்தி ஆண்டி போல உண்டவச்சுனோ அதிகமானటువంటి వస్తువుల కొరకు ఉద్యోగం కొరకు ఇండ్ల కొరకు భూముల కొరకు పొలముల కొరకు ప్రార్థించు ఉండవచ్చును our tears should be for his purity his humility his divine character நம்முடைய கண்ணீரெல்லாம் அவருடைய தூய்மை பரிசுத்தம் அவருடைய தாழ்மை அவருடைய திவ்ய சுபாவங்களுக்காகவே இருக்க வேண்டும் మనయొక్క పవిత్రత కొరకు తగ్గింపు కొరకు దైవిక స్వభావముల కొరకే మనం కన్నీళ్లు కార్చవలెను when did you last cry in the presence of god for the character of christ கிறிஸ்துவினுடைய சுபாவம் உங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வீடு சமூகத்திற்கு வந்து கடைசியாக அழுது ஜெபித்தது எப்போது நீரோ கிறிஸ்து யொக்க தெய்வீகமான சுபாவம்ல காவலன் செப்பி எப்படி நீரோ சித்த சிவர்கா தேவன் யொக்க சன்னிதிக்கு வச்சு நீ கண்ணீர் விடுச்சினாரோ அவுட் ஆஃப் யுவர் ஹோல் ப்ரேயர் டைம் ஹவு மச் ஆஃப் டைம் யூ ப்ரே டு சேஞ்ச் யுவர் கேரக்டர் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறதான அந்த ஜெப நேரம் முழுவதிலுமாக எத்தனை மணி நேரம் நீங்கள் உங்களுடைய சுபாவம் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறீர்கள் மீ யொக்க பிரார்த்தனா சமயம் அன்னைக்கு கூட எண்ணி கண்டல் சேப்பு మీ యొక్క స్వభావంలో దేవుడు మార్చవాలని చెప్పి ప్రార్థించున్నారు రిమెంబర్ వెన్ వి డై అవర్ ఎడ్యుకేషన్ అవర్ మనీ అవర్ హెల్త్ అండ్ వెల్త్ అండ్ నేమ్ అండ్ ఫేమ్ అండ్ ఫ్యామిలీ విల్ నాట్ గో విత్ us ఓన్లీ అవర్ క్యారెక్టర్ நாம் மறிக்கும் போது நம்முடைய படிப்பு நம்முடைய வேலை நம்முடைய பெயர் நம்முடைய கீர்த்தி நம்முடைய ஆஸ்தி நம்முடைய ஐஸ்வர்யம் சொத்து நம்முடைய புகழ்ச்சி ஒன்றுமே நம்மோடு கூட வராது நம்முடைய சுபாவம் மட்டும்தான் நம்மோடு கூட செல்லும் மனமோ மரணிச்சினப்புறம் மனக்கு வித்யா மனக்கு டப்பு மன பேரு மன கீர்த்தி மனக்கு பிரசித்தி மன ஏது கூட மனத்தோ கூட ராது மன சுபாவமே மனத்தோ கூட வச்சுனு Some children of God come and confess Pastor, 20 years ago when I got saved, I didn't have that time any anger. Now I got terrible anger. I don't know how did it come. சில தேவனுடைய பிள்ளைகள் என்னிடத்தில் வந்து விதமாக அறிக்கை செய்கிறார்கள் பாஸ்டர் 20 வருடங்களுக்கு முன்பாக நான் ரட்சிக்கப்பட்ட போது எனக்கு கோபம் என்பதே இருக்கவில்லை ஆனால் இப்பொழுது நான் பயங்கரமாக கோபப்படுகிறேன் இது எப்படி என் ஜீவியத்தில் வந்தது என்பதே எனக்கு தெரியாது என்று சொல்கிறார்கள் கொத்தமல்லி தேவன் விடல் வச்சு ஒப்புக்கோள் செய்யினாரோ
నేను రక్షింపబడక 20 సంవత్సరాల ముందుగా నాలో కోప స్వభావమే లేదు. ఇప్పుడైతే నేను చాలా ముక్కుపిగా మారిపోయినాను. ఎందుకు ఆ కారణం అలా జరుగుతున్నదని కారణం నాకు తెలియదు. When I got saved, I was zealous to read the Bible and pray and witness to others and fast and pray and go for all the meetings etc. But I don't know now, I have become cold. நான் ரட்சிக்கப்பட்டதான அந்த நாட்களிலே நான் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கும்படியாகவும் ஜெபிக்கும்படியாகவும் மற்றவர்களுக்கு நான் சத்தியத்தை சொல்லி அவர்களுக்கு சாட்சியாக இருக்கும்படியாகவும் இவ்விதமாக எல்லா ஆவிக்குரிய விதங்களிலும் மிகவும் வைராக்கியமாய் காணப்பட்டேன். ஆனால் இப்பொழுது நான் குளிர்ந்து போயிருக்கிறேன் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டவன் பிராரம்பங்களும் அதிகமாக வாக்கியம் சதவி பிரார்த்தனை சேசி సత్యం చెప్పి సాక్ష్యంగా జీవించు చాలా వైరాగ్యంగా ఉంటుంది. ఇప్పుడైతే నా యొక్క జీవితము చల్లారిపోయినదని అంటున్నారు. ఇఫ్ యు డోంట్ ఇఫ్ యు వాంట్ యువర్ ఎండ్ టు బి బెటర్ దాన్ ద బిగినింగ్ షట్ ఇయర్స్ ఫర్ ద చేంజ్ ఆఫ్ క్యారెక్టర్ உங்களுடைய ஆரம்பத்தை பார்க்கிலும் உங்களுடைய முடிவு மேன்மையானதாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள் என்றால் உங்களுடைய சுபாவத்தை மாற்றும்படியாக தேவனிடத்தில் சொல்லி அழுது கண்ணீர் விடுங்கள். மீ யொக்க ஆரம்பம் கண்டே கூட மீ கந்தமோ சிரேஷ்டமுகா உண்டகு பிரபுவான యొక్క స్వభావమును మార్చమని చెప్పి కన్నీళ్లు విడుడి. Here, when blind Bartimaeus cried, Jesus, thou son of David, have mercy on me, the disciples charged him that he should hold his peace. இந்த இடத்திலே குருடனான பர்த்திமேயு இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி கூப்பிட தொடங்கின போது சீஷர்கள் எல்லாரும் அவன் பேசாதிருக்கும்படியாக அவனை அதட்டினார்கள். இக்கட பர்த்திமேயு தாவீது குமாரடா இயேசு நான் கருணிச்சுமன் செப்பி கேக்கல் வேசினப்படு சிஷ்யுலு ஊரக்குண்டமன் செப்பி அத்தனை கத்தின்சிரி. The disciples might have misunderstood. This blind beggar is crying to Jesus. He doesn't have any money to give. You better stop crying. ஒருவேளை அந்த சீஷர்கள் எல்லாம் இந்த குருடன் தேசுவனிடத்தில் அவர் தனக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பிச்சை கேட்கிறான் என்றுதான் சொல்லி கூப்பிடுகிறான் என்று நினைத்து அவனை தவறாக விளங்கி கொண்டிருக்கலாம். ஆகையால் தான் அவன் சத்தம் போடாமல் அமைதியா இருக்கும்படியாக அவனை ஆதட்டினார்கள். ஒருவேளை சிஷ்யனு தப்புகாம அர்த்தம் சேசுக்கொண்டு வச்சுனோ பிக்ஷக்குடு கனக ஏதோ டபுள் கோர் கடவுச்சுனாடு ஏசியோ ஏமி டபுள் லேவு கனக நீ ஊருக்குண்டமன் செப்பி அத்தனை கத்தின்சுரி. So the disciples might have misunderstood and rebuked him. Blind Bartimaeus. ஆகவே இந்த சீஷர்கள் எல்லாம் அந்த குருடனான பர்த்திமேயுவை தவறாக விளக்கி கொண்டு அவனை அதட்டி இருக்கலாம். சிஷ்யுல యొక్క குட்டிவாடైన பர்த்திமேயு தப்புகா வாரு அபிப்ராயம் చేసుకొని గద్దించిరి. But he cried the more a great deed. Thou son of David have mercy on me. ஆனால் அவனோ தாவீதின் குமாரனே நீர் எனக்கு இரங்கும் என்று சொல்லி முன்னிலும் இன்னும் அதிகமாய் கூப்பிட ஆரம்பித்து விட்டான். அதே ஏக பிக்ஷகுடு தாவீது குமாரடா நான் கருணிச்சுமன் செப்பி మరి ఎక్కువగా బిగ్గరగా కేకలు వేసును. When you shed tears in the presence of God, initially more hindrances may try to come. நீங்கள் தேவ சமூகத்தில் கண்ணீர் சிந்தும்படியாக பிரயாசப்படும்போது ஆரம்பத்தில் அதற்கு விரோதமாக அநேக தடைகள் எழுந்தலாம். మీరు ప్రారంభములో దేవుని యొక్క సన్నిధిని కన్నీళ్లు విడిచిన ప్రారంభించినప్పుడు అనేకమైనటువంటి ఆటంకములు మీకు లేవవచ్చును. Then like blind Bartimaeus, we must all the more cry unto him, Jesus, Son of David, have mercy on me. ஆனால் நாமோ அதற்கு பதிலாக இந்த குருடனான பர்த்திமேயுவை போல இன்னும் அதிகமாய் இயேசுவே தாவீதின் குமாரனே நீர் எனக்கு இரங்கும் என்று சொல்லி அதிகமாய் கூப்பிட வேண்டும். அதே மாதிரி மிருட்டிவாடைனட்டு பர்த்திமேயுவே தாவீது குமாரடா இயேசு நான் கருணிச்சுமா செப்பி மறு பிக்கரமாக ஏற்றவைவலனு. In a many years ago, I was serving the Lord in a particular place. அநேக வருடங்களுக்கு முன்பாக நான் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே கர்த்தர் ஊழியம் செய்து வந்தேன். அநேக சமயங்களுக்கு முன்பாக ஒரு ஸ்தலத்திலே பிரபு நான் சேவை செய்துதினி. Suddenly problems came from all around. திடீரென்று சுற்றிலும் இருந்து பிரச்சனைகள் எழும்ப ஆரம்பித்தன. அகஸ்மாத்தாக அன்னி வைப்பு நுண்டி நான் சமஸ்யல் வச்சினு. I could not openly tell others the problem that I was facing. நான் சந்தித்திருக்கிறதான இந்த எல்லா பிரச்சனைகளையும் மற்றவர்களிடத்தில் திறந்த முகமாய் நான் சொல்ல முடியாமல் போய்விட்டது. நீங்க எதிர்கொண்டிருக்கிறட்டு சமஸ்யலனு நான் நோர் தெரிச்சு நீ இதெல்லாம் சொல்லலக்கபோதினி. Sometimes we may be such situation and problem, we cannot even openly tell others this is the problem. சில வேளைகளிலே நாமும் கூட விதமான சூழ்நிலைகள் பிரச்சனைகளை சந்திக்கலாம். நம்முடைய வாயை திறந்து மற்றவர்களிடத்தில் வெளிப்படையாக இதுதான் பிரச்சனை என்று கூட நம்மால் சொல்ல முடியாமல் இருக்கலாம். கொஞ்சம் சாலும் மன கொஞ்சம் சமஸ்யை எதிர்கொண்டு வச்சுனோ அப்படி இக்கல் யுத்தம் மனக்கு நோர் தெரிச்சு நான் இப்ப சமஸ்ய இலாக்குலதனி உன்னது உன்னட்டுகா மனம் செப்பலேக்க போதுமோ. The situation was that even for one more day I cannot live in this world unless this problem is solved. நான் அப்பொழுது நான் இருந்த சூழ்நிலை எவ்வாறாக இருந்ததென்றால்
இந்த பிரச்சனை தீர்க்கப்படாவிட்டால் இன்னும் ஒரு நாள் கூட என்னால் இந்த உலகத்தில் ஜீவிக்கவே முடியாது என்கிறதான ஒரு நிலவரம் ஏற்பட்டிருந்தது. ஆ యొక్క సమస్య ఇంత ఘోరమైనదిగా ఉన్నదనగా ఆ యొక్క సమస్య తీర్చబడకుండా ఉన్నట్లయితే ఇక ఒక దినం కూడా నేను ఇక భూమి మీద జీవించలేను. ఐ ఫెల్ట్ ఆల్ అరౌండ్ ప్రాబ్లమ్స్ కవర్డ్ మీ என்ன சுற்றிலுமாக எல்லா பக்கங்களிலிருந்தும் பிரச்சனைகள் என அப்படியே சூழ்ந்து கொண்டது போல் நான் உணர்ந்தேன். ஈலாக ஆவரிஞ்சினట్లుగా అన్ని వైపుల నుండి సమస్యలు నన్ను ఎదుర్కొనేను. I still remember I went to the Lord. எனக்கு இன்னும் நன்றாக ஞாபகம் இருக்கிறது நான் கர்த்தரிடத்தில் சென்றேன். இங்கனு நான் చాలా జ్ఞాపకం ఉన్నది నేను ప్రభు యొద్దకు వెళ్ళి ఉన్నాను. I knelt down and cried from the depths of my heart. நான் முழங்கால் படியிட்டு என்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தேன். నేను మోకాళ్ళలోని నా హృదయాభాగములోని ప్రభు తట్టు పిలుచుట ప్రారంభించితిని. I could not find any solution in this world for my problem. என்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த உலகத்தில் எனக்கு எந்த தீர்வையும் காண முடியாமல் போய் விட்டது. నాయక సమస్యకు ఇక లోకంలో ఏ పరిష్కారమును కనుగొనలేకపోతిని. ఐ విష్ ద హెవెన్లీ ప్లేన్ విల్ కమ్ డౌన్ అండ్ టేక్ మీ అప్. పరలోకத்திலிருந்து ஒரு விமானம் இறங்கி வந்து என்னை அப்படியே தூக்கி கொண்டு போய்விட்டால் எவ்வளவு நலமாயிருக்கும் என்று நான் அதிகமாக ஆசைப்பட்டேன். பரலோகంలో నుండి ఒక విమానం దిగివచ్చి నన్ను పైకి తీసుకెళ్ళినట్లయితే ఎంత మేలో చెప్పి నేను అనుకున్నాను. As my heart really cried out to the Lord. இதிலிருந்து உண்மையாகவே தேவனை நோக்கி அதிகமாய் கூப்பிட்டு ஆழ ஆரம்பித்தேன். என் இதயம் நிஜமாகவே தேவன் அதிகமாக பிழிச்சி கேக்கல் வேசி ஏற்ற ஆரம்பிச்சேன். The phone rang. அப்பொழுதுதான் தொலைபேசி மூலமாக செய்தி வந்தது. அப்படி போன்ல கண்ட கொட்டினது. And that was the solution for my problem. அதுதான் என்னுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாய் இருந்தது. அதே நான் சமஸ்யக்கு பரிஷ்காரமும். Dear child of God, perhaps there may be a great need in your life. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை உன்னுடைய ஜீவிதத்தில் ஒரு பெரிய தேவை உண்டாயிருக்கலாம். பிரியமான தேவனே, பிடா நீ ஜீவிதத்தில் கூட கொப்ப ஆவசியகதா நீ கொண்டுவச்சனோ. From the depths of your heart when you will cry. ஆனால் நீ உன் இதயத்தின் ஆழத்திலிருந்து நீ அவரை நோக்கி கூப்பிடுவாய் என்றால், ஆனால் உனக்கு ஹிருதயாபாதமுள்ளவரோடு நீ தேவன் தட்டி சொச்சி மரபெட்டினப்புறம் immediately answer will come. பதில் உடனடியாக ஒரு இடத்தில் வந்து சேரும். வெனமென்றே எனக்கும் பிரத்யுத்தரமும். One believer told me that as he was in the room, his little child was playing around the room. என்னிடத்தில் ஒரு விசுவாசி on the bed. என்னிடத்தில் ஒரு விசுவாசி விதமாக கூறினார், அவர் ஒரு அறையில் இருந்தாராம், அவருடைய சிறு குழந்தை அந்த கட்டிலிலே விளையாடி கொண்டிருந்ததாம். ஒரு விசுவாசி தான் செப்பிரி ஆயன கதிலோ உண்டிரி வாரி ஒரு சின்ன பின்ன மஞ்சம் மீத திருகுலாடுச்சுண்டுமு. He was lying in the bed. அவர் அந்த படுக்கையில் படுத்துக் கொண்டிருந்தார். அதன் கூட ஆக மஞ்சம் மீதனே பரண்டிருந்தேன். And 6 or 7 months old child was playing around the bed. ஆறு அல்லது ஏழு மாதமான இந்த குழந்தையானது அந்த படுக்கையை சுற்றிலும் ஓடி விளையாட ஆரம்பித்தது. ஆறு ஏழு நிலையாக பிள்ளை ஆக மஞ்சம் சுற்றி கூட திரும்பிச்சுண்டனும். Suddenly he saw the child was falling. திடீரென்று இந்த பிள்ளை கீழே விழுவதை இவர் பார்த்தார். அகஸ்மாத்தகாக பிள்ளை கீழே பட்டன் சுற்றினாடு. He could only get hold of one hand. He just lifted up the child. அவர் தன்னுடைய ஒரு கையை மாத்திரம் தான் நீட்டி அந்த பிள்ளை ஒரு கையை மாத்திரம் பிடித்து அப்படியே தூக்கி விட்டார். ஆ பிள்ளை యొక్క ఒక చేతిని అతను పట్టుకోగలిగినాడు. ఆ చేతిని పట్టుకొని పైకి లాగి ఉన్నాడు. Obviously the child's shoulder got dislocated and the child started yelling. இவர் இப்படி தூக்கினதினாலே அந்த பிள்ளையினுடைய தோல் சற்று கீழே இறங்கி விட்டது. அந்த பிள்ளை வலி தாங்க முடியாமல் அதிகமாக ஆழ ஆரம்பித்து விட்டது. ஈராவின பைக்கு எத்துடன் பட்டி பிட்டை யொக்க புஜம் புஜம் பிந்தல் படியுனதி தானின் பட்டி அதிகமாக ஏடுவின ஆரம்பிச்சது. The father's heart was broken into a million pieces. அந்த தாப்பனுடைய இருதயம் அப்படி துண்டு துண்டாக நொறுங்கி போய்விட்டது. தன்றியாக ஹிருதயமும் முக்கல் முக்கலவா பத்தலாயினும். He cried, Jesus, please help me. அவர் இயேசுவே நீர் எனக்கு தயவு செய்து உதவி செய்யும் என்று சொல்லி அதிகமாய் இயேசுவை நோக்கி கூப்பிட்டார். அதற்கு அதிகமாக கேக்குற வேசி இயேசு நான் சகாயம் செய்யுமோ என அடிக்கணும். இம்மீடியட்லி த சைல்ட்ஸ் கிரை ஸ்டாப்ட். உடனடியாக அந்த பிள்ளை அழுவதை அப்படியே நிறுத்திவிட்டது. வெண்டனே ஆ பிட்டை யொக்க கண்ணீரில் நிற்கணும். இன்ஸ்டன்ட்லி த டிஸ்லொகேஷன் காட் restored. உடந்தாங்க கீழிறங்கினதான அந்த தோல் தன்னுடைய முன்னிருந்த நிலவரத்துக்கு திரும்ப கொண்டு வரப்பட்டது. வெண்டனே புஜமோ யதாஸ்திதிக்கு வச்சனு. And he heard a voice from heaven. பரலோகத்திலிருந்து இவர் ஒரு சத்தத்தையும் கேட்டார். பரலோகமிலிருந்து அப்பொழுது ஸ்வரம் வினனு. This is the way my children should cry unto me. என்னுடைய பிள்ளைகள் இப்படிதான் என்னை நோக்கி கூப்பிட வேண்டும். நாயகன் விடலோ ஈராவனை நான் சூழ்ச்சி மொறப்பெட்டுவலனு. From the depths of our heart when we become desperate in prayer, God will be desperate to answer our
prayer. Proud people cannot cry. When did you last cry from the depths of your heart in the presence of God? நீங்கள் எப்பொழுது கடைசி முறையாக தேவனுடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அழுது ஜெபித்தீர்கள்? தேவனுடைய சன்னிதியில் எப்பொழுது நீவோ சித்த சிவரசாரிகா ஹிருதயாகங்களில் நீ ஏச்சி கண்ணீர் விடுச்சினாவோ? If it is since long time you cried, that means your heart may be hardened with pride. இவ்விதமாக நீங்கள் அழுது கர்த்தரிடத்தில் கடைசி முறையாக ஜெபித்த பின்பு அநேக நாட்கள் சென்றிருக்கும் என்றால் உங்களுடைய இருதயம் பெருமையினால் கடினப்பட்டு போயிருக்கிறது என்ற அர்த்தம். மீரு கேக்கல் வேசி ஏற்றி சாலா தினம் அயினட்லயே మీ యొక్క హృదయమో కఠినమై పోయినదని అర్థము. నో టైమ్ టు రీడ్ బట్ ఇన్ లూక్ చాప్టర్ 18 వి రీడ్ ద ప్రేయర్ ఆఫ్ ద పబ్లికన్ అండ్ ద ఫరిసీ. లూకాసు విశేషం 18వ అధికారంలో పరిసయ్యర్ ఆయకారన్ ఇవర్గల్ ఇరువురుడే జమపే కురితు నా వాసికిరో. లూకాసు వార్త 18వ అధ్యాయంలో పరిసయ్యుడు సుంకర యొక్క ప్రార్థనను చూడగలము. వాట్ వి రీడ్ అబౌట్ ద పబ్లికన్ హి స్మాట్ హిస్ బ్రెస్ట్ అండ్ క్రైడ్ అవుట్ టు గాడ్. ఆయకారన్ కురితు నా ఎన్న వాసికిరో అవన్ తన నార్మల్ అడితుకొట దేవుని నోకి కూపిటా. ఈ యొక్క సుంకరి తన రొమ్ము కొట్టుకొనుచో అతను ఆకాశం తట్టు చూచి మొరపెట్టి ఉన్నాడు. బట్ అబౌట్ ద ఫరిసీ వాట్ వి రీడ్ హి డిడ్ నట్ ఓపెన్ ద మౌత్. He prayed in himself, within himself, as if he was his God. Anan parisiyane kurithu nam enna vaasikkirom avan jebikkumbodhu than vaayai thirakkave illai avan thanakkulle edho thaan thaan thanakku devan pola avan nenaithukondu thanakkulle avan jaba panikondaan endru dhaan vaasikkirom. Aithe ikkada parisiyedo thanaikka gonthu poyinattuga thanalo thane prarthinchinattuga manam ikkada vaakyamlo chadavagalamu. Today in the worship service or after coming to the house of God today, if you didn't open your mouth, perhaps you too may be a Pharisee. இன்று நீங்கள் இந்த இடத்திலே ஆராதனைக்கு வந்த ஆராதனையிலோ அல்லது இந்த தேவனுடைய வீட்டுக்கு வந்த பின்போ உங்களுடைய வாயை திறந்து நீங்கள் ஜெபிக்காமல் இருந்திருப்பீர்கள் என்றால் ஒருவேளை நீங்களும் கூட அந்த பரிசையினை போல் இருக்கலாம். ஆராதனை தேவனுக்கு இல்லை ஆராதனை வச்சின பிறப்பா மிக நோடு தெரிஞ்சு மீறி பிரார்த்திச்சு கொண்டு உண்டினட்லயே மீறி பரிசையின வட்டு வாரே. When Bartimaeus cried the more a great deal, then we read Jesus stood still and commanded him to be called. இவிதமாக பர்திமேயு முன்னிலும் முன்னிலும் இன்னும் அதிகமாக அவரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்த போதுதான் இயேசு அப்படியே நின்றுவிட்டு அவனை தம்மிடத்தில் அழைத்து வரும்படியாக சொன்னார். ஈலாவுனா பர்திமேயு மறு பிக்கர்கா கேக்கல் வேசினப்படு இயேசு நிலுச்சி அதனை அதனை எடுத்து பிரிச்சனு. Jesus stood still and called him to him. இயேசு தான் நின்ற இடத்திலேயே இருந்த இடத்திலேயே அப்படியே நின்று அவனை தம்மிடத்தில் அழைத்து வர சொன்னார். இயேசு நிலுச்சி அதனை தனியாக பிரிச்சனு. Why Jesus did not go to the blind man him? இயேசு அந்த குருடன் இருந்ததான அந்த இடத்திற்கு சென்று அவனை சுகமாக்கும்படியாக போகவில்லை. எதுக்கு இயேசு குருடிவானுடைய ஸ்தலமுக்கு வெள்ளி அதனை ஸ்வஸ்தப்படுத்தலேது? Jesus wanted to teach a lesson for the disciples who rebuked blind Bartimaeus. குருடனான பர்திமேயுவை அகற்றினதான இந்த சீஷர்களுக்கு இயேசு ஒரு பாடம் கற்பிக்க விரும்பினார். குருடிவானுடைய பர்திமேயு கற்பிச்சினட்டு சிஷ்யருக்கு ஒரு பாடம் நேர்பிச்ச போறனு. He told the very disciples who rebuked Bartimaeus, you go and bring him here. பர்திமேயுவை அகற்றினதான அதே சீஷர்களிடத்தில் தான் நீங்கள் போய் அவனை இங்கே கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்று இயேசு சொன்னார். பர்திமேயு கற்பிச்சினட்டு ஆக சிஷ்யர்களோனே இயேசு மீரே வெள்ளி அதனை இக்கட తీసుకుంటామని చెప్పెను. They went and called Bartimaeus and told, be of good comfort, rise, he calleth thee. அவர்கள் அவனிடத்தில் சென்று அவனை அழைத்து நீ திடன்கொள் எழுந்திரு அவர் உன்னை அழைக்கிறார் என்று கூறினார்கள். வாரோ பர்திமேயு பிலிச்சே தைரியம் தெச்சுகொணுமோ இயேசு நின்னு பிலிச்சுனாடு ரம்மன் చెప్పెను. The very people who rebuked Bartimaeus is now comforting Bartimaeus. பர்திமேயுவை அடக்கினதான அதே ஜனங்கள் தான் இப்பொழுது அவனை தேற்றுகிறார்கள். பர்திமேயு கர்ப்பிச்சினட்டு ஆச்சரியமே இப்பொழுது வாரி ஆதரிச்சுனாரு. This is the power of the tears. இதுதான் கண்ணீரின் வல்லமையாய் இருக்கிறது. இதே கண்ணீரின் யொக்க சக்தி. The very people who are your enemies will become your friends. உங்களுக்கு சத்ருக்களாய் இருக்கிற அதே ஜனங்கள் தான் உங்களுக்கு சிநேகிதராய் மாறி விடுவார்கள். மீகோ சத்ருகளாய் இருக்கிற அந்த ஜனங்களே
స్నేహితులుగా మారుదురు. When a man's ways please the Lord, his enemies become his friends. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும் என்றால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். ஒருவனுக்கு மார்க்கமோ யெகோவாக்கு பிரியமாய் இருக்கிறபடி அவனுடைய சத்துருளும் சக மித்ரளவுதுரு. Have you learned the power of tears? கண்ணீரினுடைய வல்லமை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? கண்ணீரின் ஒரு சக்தி நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? You may be praying. நீங்கள் ஒருவேளை ஜெபிக்கலாம். நீர் ஒருவேளை பிரார்த்திப்பவச்சுமோ. But do you know the power of tears? ஆனால் அந்த கண்ணீரின் வல்லமை வேற எவ்வளவு என்பதை அறிந்திருக்கிறீர்களா? ஆனால் கண்ணீருடைய ஒரு சக்தி எந்த செப்பி நீர் அறிந்திருக்கிறீர்களா? A mother had only one son, a prodigal son. ஒரு தாய்க்கு ஒரே ஒரு குமாரன் தான் இருந்தான். அவன் கெட்ட குமாரனாய் இருந்தான். ஒரு தள்ளிக்கு ஒரே ஒரு குமாரடு அதர கூட தப்பிப்போன ஒரு குமாரடு. Moshe cried, the worse the boy became. இந்த தாய் எவ்வளவு அதிகமாக அவனுக்காக அடுத்து ஜெபித்தார்களோ அவ்வளவு அதிகமாக அவளுக்கு அதிகமாக இந்த பையன் மிகவும் மோசமான நிலவரத்துக்கு சென்றான். அந்த அதிகமாக மோசமான வாடகா மாறினோம். One day as usual she was crying. The Lord told, stop your tears. Your prayers are answered. ஒரு நாள் எப்போது போல இந்த தாய் தன் மகனுக்காக அழுது ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தர், போதும், உன் கண்ணீரை நீ நிறுத்து, உன் ஜெபத்திற்கெல்லாம் பதில் கிடைத்து விட்டது என்று கூறினார். தள்ளி குமாரனுக்கு கண்ணீர் விழிச்சுண்டனோ அப்படி பிரபு நீவு கண்ணீர் விழிச்சா சாலுனோ நீ பிரார்த்தனைக்கு ஜவாபி இவ்வளவு செப்பினேன். அந்த குறிப்பிட்ட நாளிலே இந்த மகன் இன்னொரு இடத்திலே ஒரு கட்டிடத்தில் ஒரு லிப்டிலே மேலே சென்று கொண்டிருந்தான். He was going up in a lift. அவன் ஒரு லிப்டிலே மேலே சென்று கொண்டிருந்தான். ஆ சமயத்திலே குமாரடு ஒரு பவுனம்லோ ఉండి అక్కడ లిఫ్ట్లో పైకి వెళ్ళుచుండెను. Suddenly a stranger with two buckets of water tendered into the lift to go up. திடீரென்று ஒரு அண்ணன் கையில் இரண்டு பக்கெட் வைத்து அந்த பக்கெட் முழுவதுமாக தண்ணீரால் நிரம்பி இருந்தது. அந்த இரண்டு பக்கெட்டையும் தூக்கி கொண்டு மேலே போகும்படியாக அந்த லிப்டுக்குள் வந்தார். அப்படி ஒரு அண்ணனும் ரெண்டு பக்கெட் இரண்டு நீர் தீசுகொண்டு அதன் லிப்ட்லோ பைக்கு வெள்ளட்டுதான் வச்சு அத்தனை வந்து அடிக்கணும். This young man asked the stranger, how you are bringing water in the lift? What is in this bucket? அப்பொழுது இந்த வாலிபன் அந்த அண்ணியனை பார்த்து, நீர் என்ன ரெண்டு பக்கெட் நிறைய தண்ணீர் கொண்டு வந்து இந்த லிப்டுக்குள் வருகிறீர், அந்த பக்கெட்டில் இருப்பது என்ன என்று கேட்டான். அப்படியே அண்ணனிதோ எங்க பார்க்க ரெண்டு பக்கெட்ல நீளை தீசுக்கொண்டு வச்சுனாவோ ஆ யொக்க பக்கெட்ல ஏமுதுன்னு சொல்லி அடிக்கணும். The stranger told him, I am an angel of God. This is not water. Your mother's tears I am taking to heaven. அப்பொழுது அந்த அந்நியன் அவர் எடுத்து அந்த வாலிபனிடத்தில் சொன்ன பதில் என்னவென்றால், நான் ஒரு தேவனுடைய தூதன், இந்த பக்கெட்டில் இருப்பது தண்ணீர் அல்ல, அதெல்லாம் உன்னுடைய தாயின் கண்ணீராய் இருக்கிறது, அதை நான் இப்பொழுது பரலோகத்திற்கு எடுத்து செல்கிறேன் என்று சொன்னான். அப்படி கண்ணீர் செப்பினாடு, இவன்னில் கூட நீளுவாவோ, நீ தள்ளி யொக்க கண்ணீர்லவி ఈ యొక్క కన్నీళ్లను పరలోకంలో తీసుకొని పో నిమిత్తమే ఇక్కడికి వచ్చి ఉన్నానని చెప్పి అన్నాను. సడన్లీ ది ఏంజెల్ ఆఫ్ గాడ్ విత్ బకెట్స్ డిసపియర్డ్. దిదిరెంద్రు అంత దేవునుడి దూతని రెండు బకెట్లతో కూడా అప్పటికే మరైతు ఉంటారు. అప్పుడు అకస్మాత్తుగా దూతాయికి రెండు బకెట్లతో అదృశ్యమైన. ఇట్ బ్రాట్ ఎ గ్రేట్ కన్విక్షన్ అపాన్ ద బాయ్. హి స్ట్రైట్ అవే వెంట్ బ్యాక్ టు ద మదర్ అండ్ ఫెల్ డౌన్ అట్ హర్ ఫీట్ అండ్ క్రైడ్ అండ్ రిపెంటెడ్ బికేమ్ ఎ చేంజ్డ్ బాయ్. இந்த சம்பவம் அந்த வாலிபனை அதிகமாக தொட்டு அவனுடைய பாவங்களை குறித்து அவனுக்கு அதிகமாக உணர்த்தியது. அவன் நேரடியாக தன்னுடைய தாயினிடத்தில் சென்று அவனுடைய பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். அன்று முதல் அவன் ஒரு புதிய சிருஷ்டியாய் மாறினான். இந்த யொக்க சம்பவமும் பாலிலோ அதிகமாக கிரகிப்பம் கலுகுசேசி பாபங்களும் வச்சினட்டு ஒரு கிரகிப்பு கலுகுசேபடி తల్లి వద్దకు వచ్చి పాదముల వద్ద క్షమాపణ అడిగి ఒక మారుమనసు పొందిన కుమారుడుగా మారి ఉన్నాడు. యు మే బి వండరింగ్ వై సమ్ ఆఫ్ యువర్ ఫ్యామిలీ మెంబర్స్ ఆర్ నాట్ సేవ్డ్ యెట్. உங்களுடைய குடும்பத்தாரில் இன்னும் சிலர் ஏன் ரட்சிக்கப்படவில்லை என்று நீங்கள் சற்று திகைத்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை குடும்பத்தில் உள்ளவர்கள் வாரம் இன்னும் ரட்சண பொங்கலேதே என்று சொல்லி మీరు ఒకవేళ విభ్రాంతి ఉండవచ్చును. Why are you not growing in the character of Christ? நீங்கள் ஏன் கிறிஸ்துவின் சுபாவத்தில் வளரவில்லை? ఎందుకొరకు మీరు క్రీస్తుయొక్క స్వభావంలో ఎదగలేదు? You have no tears in the presence of God. தேவ சமூகத்தில் உங்களுக்கு கண்ணீர் இல்லை. தேவனுடைய సన్నిధిని మీ కన్నీళ్లు లేవు. Psalm 56 verse 8 says, my tears are in thy bottle, O God. 56th சங்கீதம் 8th வசனம், என் தேவனே என்னுடைய கண்ணீரையும் உம்முடைய துருதியில் வையும் என்று நாம் வாசிக்கிறோம். 56th கீர்த்தன 8th வாக்கியம் வந்து, தேவா நாயக கண்ணீரிலோ நீ புட்டிலோ உன்சபடி உள்ளவே. I ask you, are your tears
in the bottle in the presence of God. நான் உங்களை கேட்கிறேன், உங்களுடைய கண்ணீரெல்லாம் தேவ சமூகத்திலே அவருடைய துருதியில் வைக்கப்பட்டிருக்கிறதா? నేను మీకు అడుగుచున్నాను, మీ యొక్క కన్నీళ్ళని కూడా దేవుని యొక్క సన్నిధిని ఆయన బుద్ధిలో ఉంచబడినవా? How much of tears you shed to change your character. உங்களுடைய சுபாவத்தை மாற்றும்படியாக நீங்கள் எந்த அளவுக்கு கண்ணீர் சிந்தியிருக்கிறீர்கள்? మీ యొక్క స్వభావం మార్చడమో ఏ పరిమితికి మీరు కన్నీళ్ళు విడుచున్నారు? God has got a bottle. దేవునికి ఒక తురుతి ఉంది. దేవునికి ఒక బుద్ధి ఉన్నది. A bottle particularly reserved for you. ఉంగలకెంద్ర తనియాగ కృపగా అవర్ ఎడుతు ఒదికి వైతిరికిన ఒక తురుతి. ప్రత్యేకంగా నీ కొరకు మాత్రమే ఉంచబడినటువంటి ఒక బుద్ధి. Some of your bottles in the presence of God is dry. That is why you are dry. உங்களுடைய சிலருடைய துருதிகள் எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் அது வெறுமையாய் வறண்டு காணப்படுகிறது. ஆகையால் தான் நீங்களும் வறண்டு போன அனுபவத்தில் இருக்கிறீர்கள். கொந்தமந்தி யொக்க புத்திலோ தேவன் யொக்க சன்னிதிலோ காலிகாவி எண்டிப்போயினட்டுனவி காவுன மீர் இப்படி மீ ஜீவிதம்லோ எண்டிப்போயின வாரம் உன்னாரு. A broken and a contrite heart, oh God, thou wilt not despise. தேவனே, நொறுங்குண்டதும் நறுமுண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். விருகி நல்கினటువంటి హృదయములో దేవాని తిరస్కరింపవు. You may ask, if God is such a loving, caring God, why God wants to break my heart only of a broken and a contrite heart only God will accept? Why? ஒரு அப்பொழுது நீங்கள் ஒருவேளை இவ்விதமாக கேள்வி கேட்கலாம், ஏன் தேவன் அவ்வளவு மனதுருக்கமுள்ள அன்புள்ள தேவனா இருந்தால் அவர் ஏன் இவ்வளவு அதிகமாக நான் என் இருதயத்தை நொறுக்கி உடைத்தால் தான் என் ஜபத்திற்கு பதிலளிக்க வேண்டுமா? ஒருவேளை நீ அழகச்சுனோ தேவனிட்டுவண்டி கருணையோ கணிக்கிறம் கல தேவுடன் இருந்தினட்லயே నా యొక్క హృదయమును విరిగి నలగొట్టుకున్నప్పుడు మాత్రమే దేవుడు నా యొక్క ప్రార్థన అంగీకరించునా? నో బిలవడ్ వన్స్, అవర్ లవింగ్ గాడ్ డజన్ వాంట్ ఎనీ పెయిన్ ఆర్ బ్రోకెన్నెస్ ఇన్ అవర్ హార్ట్. నెవర్దలెస్ அருமையானவர்களே, அது அப்படி அல்ல. நம்முடைய இருதயம் எல்லாம் எப்போதும் ஒருங்கி போயிருக்க வேண்டும் என்று நம்முடைய அன்புள்ள தேவன் நம்மை குறித்து ஒருபோதும் விரும்புவதில்லை. ஆனாலும் பிரியலாரா, ஆனாலும் காது மனைக்க தேவுடு எல்லப்படும் வேதனை கருகி விரிகினட்டுவட்டி இருதயம் கலவாரம் என்றுவல்ல நீ கோருக்கலேது. If you find a juicy apple, a big golden apple, it may appear so nice. But when you cut into pieces only, sometimes you will see rotten worms inside. ஒரு சில வேளைகளிலே நீங்கள் ஒரு நல்ல பழுத்ததான ஒரு பெரிய ஆப்பிளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வெளி தோற்றத்திற்கு அது மிகவும் நன்றாக இருக்கும். ஆனால் கத்தி எடுத்து அதை நீங்கள் வெட்டி உள்ளே பார்த்தால் தான் சில வேளைகளிலே உள்ளே புழு இருக்கும். மஞ்சிகா பண்டினட்டுவண்டி மீர் ஆப்பிள் பயட நான் சூச்சினப்படும் అది చాలా మంచిగాను చాలా రసం కలదుగాను మీకు కనబడవచ్చును. అయినను కత్తితో మనం ఆ పంటను కోసినప్పుడే లోపల కుళ్ళిపోయినటువంటి పురుగులను మనం చూడగలము. లైక్ దట్ వెన్ అవర్ హార్ట్ ఇస్ బ్రోకెన్ ఇన్ ద ప్రెసెన్స్ ఆఫ్ గాడ్, then only we can see our pride, our unsanctified nature, our selfishness. Although God knows our hearts, sometimes we may not know the wickedness of our own hearts. அது போலவே தான் நம்முடைய இதயம் இவ்விதமாக நொறுக்கி உடைக்கப்பட்டால் தான் நம்முடைய இதயத்திற்குள் இருக்கிறதான பெருமை, பரிசுத்தமாக்கப்படாததான சுபாவங்கள், தனலமான எல்லா காரியங்களையும் நாம் நம்மால் காண முடியும். தேவனுக்கு நம்முடைய இருதயம் எல்லாம் நன்றாக தெரியும். ஆனால் நான் இருதய விவிதமாக உடைக்கப்பட்டால் தான் அது எவ்வளவு பொல்லாததா இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். மரம் இல்லாத நம்ம ஹிருதயமுடோ விருகி நலப்பட்டுக்கொண்டப்படு மாத்திரமே உள்ள எந்த கர்வமோ பரிசுத்த பரிசுபண்ண சுபாவமோ స్వార్థమో ఉన్నదని చెప్పి మనం తెలుసుకోగలము. దేవుడు మన యొక్క హృదయములను ఎరిగినటువంటి వాడు ఉన్నాడు. అయినప్పటికీ కూడా మన యొక్క హృదయము విరగొట్టబడినట్లయితే అది ఎంత దుష్టమైనదిగా ఉందని చెప్పి మనం తెలుసుకోలేము. దట్స్ వై గాడ్స్ వర్డ్ సేస్, ఎ బ్రోకెన్ అండ్ ఎ కాంట్రైట్ హార్ట్, ఓ గాడ్, thou will not despise. ஆகையால் தான் கர்த்தருடைய வசனத்தில் தேவனே, நொறுங்குண்டதும் நறுமுண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர் என்று சொல்லப்பட்டுள்ளது. அந்த சேத்தினே வாக்கியமந்து தேவா, விரிகி நல்கினటువంటి హృదయములో నీ వలక్ష్యం చేయువు. I really believe in my spirit this morning God brought us here that we have, you and I have a particular problem. He wants to solve it today, not tomorrow. உங்களுக்கும் எனக்கும் ஏதோ நம்முடைய ஜீவிதத்தில் ஒரு குறிப்பிட்டதான பிரச்சனை இருக்கிறது. அதை தேவன் இன்றே தீர்க்க விரும்புகிறார், நாளை அல்ல. ஆகையால் தான் நம்மை இந்த இடத்திலே இன்று கூட்டி சேர்த்திருக்கிறார் என்று நான் என் ஆவியில் உணர்கிறேன். நீங்கள் நாங்கள் குறிப்பிட்டு கொப்ப சமஸ்ய உள்ளது. இதே ஈ தினம்னே பிரபு அதை தீர்த்துக்கொள்ச்சுனாடு, ரேப்படி தினமன் காது. அந்தச்சேத நான் ஆத்ம எதிரி காரியம் கிரகிப்பகலுச்சுனானு. He wants to answer our desperate cry. ஆனால் நாம் இவ்விதமாக அவரை நோக்கி இருதயத்திலிருந்து கதறி கூப்பிடுகிறதான அந்த கூக்குரலை தேவன் கேட்டு பதிலளிக்க விரும்புகிறார். ஆயனும் மனம் தௌபாகியமா திக்கு லேக்குண்டா மன தேவன் தட்டு பிரிச்சினட்டுவంటి மொரணு ஆயன வினவச்சுனாடு. Some of you may be thinking weeping is a sign of weakness.
உங்களில் சிலர் இவ்விதமாக அழுவது என்பது அது ஒரு பலவீனத்தின் அடையாளம் என்று நினைக்கலாம். கொஞ்சம் அன்புடன் வச்சனோ ஏற்றான் செப்பினப்படு பலவீனத்துக்கு குர்த்தனி. The word of God says, weeping in the presence of God is a mighty strength and power. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் இவ்விதமாக அழுது கண்ணீர் விடுவது ஒரு பலத்த வல்லமையாய் பலனாயிருக்கிறது என்று வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாக்கியம் என்ன செப்பினது? தேவன் யாக சன்னிதி ஏற்றி கண்ணீர் விழிச்சிட்டா மகாபலமும் சக்தியினது. Weeping may endure for a night, but joy cometh in the morning. ராகாலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலோ களிப்பு உண்டாகும். ராத்திரத்தில் மன் மேட்சிக்கு ஏற்று வச்சுனோ உதய காலம்ல சந்தோஷ துவனி புட்டுனோ. In Psalm 84 verse 6 and 7 we read, who going through the valley of Baca, they make it a well, and rain filleth the pools. 84 சங்கீதம் 6 வசனங்களிலே நாம் விவிதமாக வாசிக்கிறோம், அவர்கள் அழுகையில் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீர் ஊற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்போம். 84 கேட்கிற 6 வாக்கியம் வந்தோ, வாரு பாக்காலோயிலோ படி வெளிச்சு தான் ஜலமயமா சேசுகொந்தரு, தொலகரி வானா தானி தீவனிலோ கப்பனு. They go from strength to strength and appear in Zion, all of them. அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து அவர்கள் எல்லாரும் சியோனிலே தேவ சன்னிதியில் வந்து காணப்படுவார்கள். நாமாட்டுக்கே பலாபிரதில் வந்து சியோனிலோ தேவன் யொக்க சன்னிதியில் வார் காணப்படுகிறது. Valley of Baca means valley of tears. பாக்காவின் பள்ளத்தாக்கு என்றால் அழுகையின் பள்ளத்தாக்கு என்ற அர்த்தம். பாக்கா லோயா எனக்கா கண்ணீட்டு லோயான் அர்த்தமோ. It is called valley of weeping. அது அழுகையின் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுகிறது. அது ஏற்றி சொண்டு லோயா. Valley shows humility. பள்ளத்தாக்கு என்பது தாழ்மையை காட்டுகிறது. லோயா என்பது தக்கிப்பன் சூச்சின்னது. Only humble people can shed tears in the presence of God. தாழ்மையுள்ள ஜனங்கள் மட்டும்தான் தேவ சமூகத்தில் கண்ணீர் சிந்த முடியும். தக்கிப்புகள ஜெல்லு மாத்திரமே தேவன் யொக்க சன்னிதினை கண்ணீர் விடவுகளரு. Who pass through the valley of tears make it a well. அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீர் ஊற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சென்று கடைசியில் சியோனிலே காணப்படுகிறார்கள். தாழ்வில் நடப்பவரே சியோனில் தேவனின் சந்நிதி, வெளத்தினில் வெள நடைந்திடுவோ. அழுகையின் தாழ்வில் நடப்பவரே அழிபொல்வான் மழை நிறைக்குமே. அழுகையின் தாழ்வில் நடப்பவரே அழிபொல்வான் மழை நிறைக்குமே. சென்றிட சியோனில் தேவனின் சந்நிதி, சென்றிட சியோனில் தேவனின் சந்நிதி. Immediately when Jesus invited Bartimaeus, he threw away the beggar's coat and ran towards Jesus. இந்த இடத்தில் நாம் வாசிக்கிறோம், இயேசு இந்த குருடனான பர்திமேயுவை அழைத்த போது அவன் தன்னுடைய மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு அவரிடத்தில் வந்தான். இயக்க குருடிவாடைய பர்திமேயு இயேசு பிளச்சினப்படு தன பிக்ஷம் அடுக்கு பட்டனோ பாரவேசி இயேசுனத்துக்கு வச்சேனு. When Jesus called him, he realized, now no more I need to be a beggar, I don't need any more this beggar's coat. இயேசு அவனை அழைத்த போது அவன், இனிமேல் நான் பிச்சைக்காரனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த பிச்சைக்காரனுடைய வஸ்திரமும் எனக்கு தேவையில்லை என்பதை உணர்ந்து கொண்டான். இயேசு அவன் பிளச்சினப்படு இக்கா நேனு பிக்ஷம் அடக நக்கர்லேது, பிக்ஷம் அடக பட்டா நாக்கு வத்தன் செப்பி அக்கட் கிரைஞ்சி உன்னாடு.
you may appear like a beggar, but beloved child of God, when you shed tears in the presence of God, the Lord will remove the beggar's garment and he will put on the garment of praise and glory. நீங்கள் ஒரு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் ஒரு பிச்சைக்காரனுடைய தோற்றத்தை உடையவர்களாய் காணப்படலாம், ஆனால் நீங்கள் இயேசுவினிடத்தில் வரும்போது அவர் உங்களுடைய இந்த அழுக்கான இந்த பிச்சைக்காரனுடைய வஸ்திரத்தை அவர் எரிந்துவிட்டு துதியினால் மகிமையினால் நிறைந்ததான ஒரு வஸ்திரத்தை உங்களுக்கு தரிப்பிப்பார். பிரியமான தேவன் பிட்டா, நீ ஒருவேளை பிக்ஷம் அடுக்குவான வரை கனபடவச்சுனோ, ఆయనను యేసు చెంతకు వచ్చినప్పుడు భిక్షమడినటువంటి మురికి బట్టను తీసివేసి స్తుతి మహిమలైన వస్త్రములను ప్రభు ధరింపచేయును. జీసస్ ఆస్క్డ్ హిమ్, వాట్ డు యు వాంట్? ఉనకు నేను ఎన్న చేయ వేటి అని యేసు అవనిడతల్ కేటార్. నేను నీకు ఏమి చేయగోర్చునా అని యేసు అడిగెను. జీసస్ న్యూ వాట్ బార్తిమేయస్ వాంటెడ్. బర్తిమేయుకు ఎన్నదాన్ అవసరం అన్నది యేసు అరిందిరుందార్. బర్తిమేయునకు ఏమి కావాలని చెప్పి యేసు ఎరిగియున్నాడు. జీసస్ న్యూ that this beggar was not begging for money, something greater than that. Inda pichikaran kaasukaga pichikekkavillai, adane paarkilum or melana kaaryathai dhaan ivan naadugiraan endru yesu arindirundar. Iyaka bichchamadvaadu double kor kadagaledu gaani edho oka shreshthamaina kaaryam adugutunnaadu ani yesu erigiyunnaadu. Lord, that I might receive my sight. Aandavare, naan paarvai adaya vendum endra prabhuva naaku drushti daichayam ani cheppenu. And the Lord immediately granted the desire of his heart. Udanadiyaga kathar அவன் கண்கள் திறக்கப்பட்ட உடனே அவன் ஒரே ஒரு ஆளை மாத்திரம் தான் பார்க்க முடிந்தது, அது இயேசு. அவனோ கண்ணை திறந்தபோது ஒரே ஒரு வியக்தியை சூடகலியுனாடு. There were so many bad examples. The people rebuked him and the people tried to stop him crying. We don't see that he was seeing all those things. அவனை அதட்டினதான ஜனங்கள், அவன் சத்தம் போடாமல் அமைதியா இருக்கும்படி அவனை அமர்த்தினதான எல்லா ஜனங்களும் அவனை சுற்றி இருந்தார்கள், ஆனாலும் கூட இவன் அவர்களை எல்லாம் காணவில்லை, இயேசுவை மாத்திரம் தான் பார்த்தான் என்று நாம் பார்க்கிறோம். கேக்குறது வேசினப்படு கத்தீச்சினட்டு அநேக ஜனங்கள் கூட உண்டு, ஆயனும் பத்திரமையும் வாரந்தனையும் கூட சூடலேது, கானி இயேசுனு மாத்திரமே சூச்சுனு. Beloved ones, if our spiritual eyes are open, we will not see anything but only Jesus. அருமையானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் என்றால் நாம் இயேசுவை தவிர வேற எதையும் நாம் பார்க்க மாட்டோம். ப்ரீநாராமனே காக்னி நேத்திரமுலோ தெரவபடி ఉండినట్లయితే మరి ఎవర్ని మనం చూడం గాని యేసును మాత్రమే మనం చూచేదం. Money, materials, promotion or wealth and health, none of these things will be of any attraction but only Jesus if our spiritual eyes are open. பணம், பொருள், இந்த பதவி உயர்வு, இந்த உலகத்தில் இருக்கிறதான பொருளாதாரமான எந்த காரியங்களையும் நமக்கு கவர்த்து இழுக்க முடியாது. நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் என்றால் உண்மையாகவே நாம் இயேசுவை மாத்திரம் தான் பார்க்கக்கூடியவர்களாக இருப்போம். மனைப்பா ஆத்மீயமானவற்றை கண்ணுலோ திறவப்படி உண்டினட்லயே டப்போ ஆஸ்தியோ தனமோ மறு எது கூட மனக்கு மனக்கு ஆகர்ஷிச்ச நேரமோ மன கண்ணுல இயேசுனு மாத்திரமே சூச்சுனு. Immediately he received his sight and followed Jesus in the way. அவன் உடனே பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். அவன் சூப்பு பொந்தி த்ரோவலோ இயேசு வெண்ட வெள்ளினு. Following Jesus, in other words, following the words of Jesus. இயேசுவை பின்பற்றுவது என்று சொல்வது மற்றொரு வார்த்தையில் அவருடைய வார்த்தைகளை பின்பற்றுவதாகும். இயேசுனு வெம்படிச்சான் செப்பினப்படு மரிக மாட்டிலோ ஆயன மாட்டிலனு வெம்படிச்சுன்னாடு. There may be dear ones who are called to serve God and Jesus may be calling you today. கர்த்தர் கூலி செய்யும்படியாக அழைக்கப்பட்ட அநேக அருமையானவர்களும் இருக்கலாம், நீங்கள் அவர் கூலி செய்யும்படியாக வரும்படியாக இயேசு உங்களை இன்று அழைக்கிறார். பிரபுனக்கு சேவை செய்யட்டக்கோ உன்னட்டு வார் அநேகம் உண்டவச்சுனோ மீரான் சேவை செய்ய நிமித்தமே பிரபு மிமலன் பிரேமத்தோ பிலுச்சுன்னாடு. Maybe the Lord is calling you today to take water baptism or to receive the Holy Spirit or to receive healing from the Lord. ஒருவேளை நீங்கள் தண்ணீர் ஞானஸ்நானம் எடுக்கும்படியாகவோ அல்லது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும்படியாகவோ அல்லது தேவனிடத்திலிருந்து சௌக்கியத்தை பெற்றுக் கொள்ளும்படியாகவோ இயேசு என்று உங்களை அழைக்கிறவராய் இருக்கலாம். ஒருவேளை நீதி பாப்தீசம் தீசுக்கொண்டகோ லேக பரிசுத்தாத்மன் பொந்துட்டகோ லேக ஸ்வஸ்தத்தின் பொந்துட்டகோ இயேசு நேர் மிம்மலனு பிலுச்சுன்னாடு. Remember, that was the last chance for blind Bartimaeus and he used it. இதுதான் குருடன் the proper way. குருடனான பர்த்திமேயுக்கு இதுவே கடைசி தருணமாய் இருந்தது. அவனும் கூட அந்த தருணத்தை சரியான விதத்திலே பிரயோஜனப்படுத்திக் கொண்டான். குருடனானவன் பர்த்திமேயுக்கு இதே சிட்டச்சிவரி தருணமைனது. ఈ తరుణంలో సద్వినియోగం చేసుకొని ఉన్నాడు. After that time, Jesus never walked through Jericho.
அதன் பின்பு இயேசு மறுபடியும் எரிகோவின் வழியாக கடந்து செல்லவில்லை. தானி பிதப்பா இயேசு என்னடு கூட எரிகோ துரோவனு விழலேது. Perhaps today could be the last day for me or for you. ஒருவேளை உங்களுக்கோ அல்லது எனக்கோ இன்றுதான் கடைசி நாளா இருக்கலாம். ஒருவேளை நீக்கோ நாக்கோ இது சிவரி தருணம் என்னவச்சு. I remember in a particular place I was working many years ago. அநேக வருடங்களுக்கு முன்பாக நான் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வேலை செய்து கொண்டிருந்தது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அநேக சமயம் முன்பாக குற்றி பண்ணிட்டு ஸ்தலமுல நான் பணிச்சேட்டு நான் ஞாபகம் உள்ளது. In a Sunday service, one brother, we call him Short John, because there were two Johns in that assembly. There were two Johns in the assembly, and one John we call him Short John because he was short. அவர்களை வேறுபடுத்தி காண்பிக்க முடியாத ஒருவரை குள்ளமான ஜான் என்று நாங்கள் அழைத்தோம். ஆ யொக்க சங்கம்லோ ஜானன் பேருகள் வார் இத்தரும் இத்தரும் உள்ளவர்கள் வேதம் சொல்லின் நிமித்தமே பொட்டிவாடன ஜான் அனுப்பிச்சதமும். One Sunday, Brother Short John stood up to give a testimony. Even if today the Lord will call me, I am ready to go. And he sat down and slept in the Lord. ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையிலே இந்த குள்ளமான ஜான் எழுந்து நின்று கர்த்தர் இன்று என் அழைப்பார் என்றாலும் நான் அவரிடத்தில் போக ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி சாட்சி கொடுத்தார். சாட்சி கொடுத்த உடனே அவர் கீழே உட்கார்ந்து அப்படியே கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். மக்கரோஜு ஆதிவாரம் போய் பொட்டி ஜான் லேச்சி சாட்சி சொன்னாடு ఈ తిరుమల ప్రభువును పిలిచినట్లయితే ఆ చెంతకు వెళ్ళటమే సిద్ధంగా ఉన్నానని చెప్పాను. వెంటనే క్రింద కూర్చొని అతను తన కన్నులు మూసి ఉన్నాడు. మేబీ టుడే మేబీ ది లాస్ట్ డే లాస్ట్ ఛాన్స్ ఫర్ యు అండ్ మీ టు క్రై అవుట్ టు ది లార్డ్. ఒకవేళే ఉంగలకు మెనకు కర్తరే నోకి నాం అలుదు కూపిడబడియాక ఇంద్రే కడైసి తరుణమై ఇరుకలం. ఒకవేళ నీకు నాకు ప్రభు తట చూచి మొరపెట్టి నిమిత్తమే ఇదే చివరి తరుణం ఉండవచ్చును. బిఫోర్ ఐ క్లోజ్ లెట్ మీ రీడ్ వన్ మోర్ వర్స్ అండ్ క్లోజ్ హియర్. In the Bible, for the first time, tears is mentioned. நான் முடிக்கு முன்பாக இன்னும் ஒரு வசனத்தை மட்டும் குறிப்பிட்டு முடிக்கிறேன். இந்த இடத்தில் தான் முதல் முறையாக கண்ணீர் என்கிறதான வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது. வர்த்தமானம் முகிச்சதுக்கு முன்பாக வாக்கியம் சதி முகிச்சதிலோ ஈ யொக்க ஸ்தலம்லோனே வேத கிரந்தம் வந்து மொட்டமொதலிசாரி கண்ணீர்லன்னு ராயப்படினு. This is in 2 Kings chapter 20 verse 5 about the tears of Hezekiah the king. ரெண்டு ராஜாக்கள் 20 அதிகாரம் 5 வாசிக்கிறோம். எசேக்கியா ராஜா கண்ணீர் விட்டதை குறித்து வாசிக்கிறோம். ரெண்டு ராஜுலும் 20 அத்தியாயம் 5 வாக்கியம் வந்து ஹிஜ்கியா ராஜா யொக்க கண்ணீர்லன்னு சொல்லுகலமு. I have heard thy prayer. I have seen thy tears. நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டிருக்கிறேன். நீ பிரார்த்தனையை அங்கீகரிச்சானோ நீ கண்ணீரை விடுச்சானே சூச்சி. I have heard thy prayer. I have seen thy tears. நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். நீ பிரார்த்தனை விரியுனானோ நீ கண்ணீரை சூச்சியுனானு. Do you know what was the power of the tears? அந்த கண்ணீரின் வல்லமை என்னவாய் இருந்தது என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆ கண்ணீரின் யொக்க சக்தி எந்த இருந்ததுன்னு நீ தெரியுமா? Those tears changed the very mind of God. அந்த கண்ணீர் தேவனுடைய மனதையே மாற்றிவிட்டது. ஆ கண்ணீரு தேவன் யொக்க மனசினை மாற்றணும். God told Ezekiah, today I am going to take you. You are going to die. கர்த்தர் எசேக்கியாவின் இடத்தில் இன்று அதாவது இப்போது நான் உன்னை எடுத்துக்கொள்ள போகிறேன், நீ மரிக்க போகிறாய் என்று சொல்லி இருந்தார். யெகோவா எசேக்கியாவை நின்ன తీసుకొని போச்சானோ நீ மரணமாவது என்று சொன்னு. Set everything in your house in order. I am going to take you. உன் வீட்டில் உள்ள சகல காரியங்களையும் நீ ஒழுங்குபடுத்து நான் உன்னை எடுத்துப் போகிறேன் என்று அவர் சொன்னார். நீ யொக்க இல்லரும் நீ சக்க பெற்றுக்கொள்ளுமா செப்பேனோ நேனும் தீசுகொண்டு நான் செலவிச்சேன். Then he cried and shed tears in the presence of God. அப்பொழுது அவன் அழுது தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டான். அப்படத்தில் எழுச்சி தேவ யொக்க சன்னிதியில் கண்ணீர் விடுச்சனும். The Lord told, I have heard thy prayers and seen thy tears and I have changed my mind. 15 years more I am giving you. அப்பொழுது கர்த்தர் அவனிடத்தில், நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், என்னுடைய மனதை நான் மாற்றிவிட்டேன், 15 வருஷங்கள் நான் உனக்கு கூட்டிக் கொடுக்கிறேன் என்று கூறினார். அப்படியோ தேவலத்தோ நீ பிரார்த்தனை அங்கீகரிச்சுனாலோ நீ கண்ணீர்ல நான் சூச்சியுனாலோ நான் இப்ப மனசுனே மாற்றிக்கொண்டாலோ 15 சம்வத்சரங்களோ ஆயுஷம் நீக்கு இச்சுனானு. Our tears in the presence of God is so powerful that even the mind of God can be changed. தேவ சமூகத்தில் நாம் சிந்துகிறதான கண்ணீர் தேவனுடைய மனதையே மாற்றிவிடக்கூடிய அளவுக்கு அவ்வளவு வல்லமை உள்ளதாய் காணப்படுகிறது. தேவன் யொக்க மனசினை மாற்றினட்டு ரீதியிலோ மன யொக்க கண்ணீர் அந்த சக்திவந்தமைனவி. In what state are you going to die?
నాం ఎంత నిలవరతిల్ మరికు పోగిరో మనము ఏ అవస్థలో మరణమవోచున్నాము we must live as saints and die as saints నా పరిశుద్ధవాంగలై జీవితు పరిశుద్ధవాంగలై మరికి వేండు పరిశుద్ధంగా జీవించి పరిశుద్ధంగానే మరణించవలెను those who see us they should see Christ in and through us nammai kaangiravargal nammilu nammoolamagavum kristuvai kaanavendu mannam choochuvaru manalono mana dwaralo kristunu choodavalenu your prayers may not be answered but your tears will oru veli ungal jabangalukkella badal kidaikamal irukkalam aanal nichayamaga ungal kanneerukku badil undu okka vela me prarthanalu aalakivabadaka povachulo aynalo mee kanneellaku javaab unnadi what is the greatest need today in your spiritual life உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இன்று உங்களுக்கு மிகவும் பெரியதாய் தோன்றுகிறதான தேவை என்ன? மீக ஆத்ம ஜீவிதம்ல மிக கொப்ப அவசியகதா ஏமி? As Bartimaeus said to us, God changed everything. He was no more a beggar. He was no more helpless. He was no more a blind person. He followed the Lord. பர்திமேயு கண்ணீர் விட்டு அழுது இயேசுவை நோக்கி கூப்பிட்ட போது இயேசு அவனுடைய நிலவரத்தையே மாற்றிவிட்டார் இனிமேல் அவன் பிச்சைக்காரனா இருக்கவில்லை குருடனா இருக்கவில்லை உதவியற்ற நிலவரத்தில் அவன் காணப்படவில்லை அதற்கு பதிலாக இயேசுவை அவன் வழியில் பின் சென்றான் பர்திமேயு கண்ணீர் விடுச்சுனாடோ இயேசு அதனுக்க ஸ்திதி மாற்றியுனாடோ ఇక బర్తిమయు ఒక భిక్షకుడు కాడు ఒక గుడ్డివాడు కాడు నిస్సహాయుడు కాడు యేసు వెంబడి వెళ్ళి ఉన్నాడు బిఫోర్ వి గో టు ద హోలీ కమ్యూనియన్ 1 or 2 మినిట్స్ షల్ వి ట్రై దిస్ நான் பரிசுத்த ராபோஜன பந்தியில் பங்கெடுப்பதற்கு முன்பாக ஒரு 2 நிமிடங்கள் இதை நாம் பயிற்சித்து பார்ப்போமா மனம் பரிசுத்தமானటువంటి பிரபராத்திரி போஜனம்னக்கு வெளிட்டக்கு முன்பா 2 நிமிஷம்ல మనం ఇది మనం ప్రయత్నించదమా God didn't answer your prayers today he is going to answer your tears உங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் தேவன் இதுவரை பதிலளிக்கவில்லை என்றாலும் இன்று உங்கள் கண்ணீருக்கு அவர் பதிலளிக்க போகிறார் நீங்க பிரார்த்தனைக்கு தேவன் ప్రతిక్రమిక పోయినప్పటికీ నేడు ప్రభు మీక కన్నీళ్లకు జవాబు ఇవ్వబోతున్నాడు డోంట్ బి లైక్ మై ఆంటీ క్రైయింగ్ ఓన్లీ ఫర్ ద మెటీరియల్ గెయిన్ వెరు పురులాధారమైన దేవేగల ఆదాయతకగ అళుగు కన్నీర్ సిందినదాన ఎనడి ఆంటీ ఇపోల్ నిగల్ ఇర్కవేందా వస్తు సంబంధమైనటువంటి కార్యములు భూ సంబంధమైన కార్యముల కొరకు ఏడ్చినటువంటి ఆంటీ వలే ఉండవద్దు కమ్ టు ద ప్రెసెన్స్ ఆఫ్ గాడ్ విత్ ఎ బ్రోకెన్ అండ్ ఎ కాంట్రైట్ హార్ట్ నరుముంద నరుముంద హృదయతోడు నిగల్ దేవ సమగతకు వారుంగల్ విరిగి నలిగినటువంటి హృదయముతో దేవుని యొక్క సన్నిధికి రండి ఇఫ్ యువర్ హస్బెండ్ ఇస్ నాట్ సేవ్డ్ ఇఫ్ యువర్ చిల్డ్రన్ ఆర్ నాట్ సేవ్డ్ డోంట్ బ్లేమ్ దెం you didn't shed tears in the presence of god ungalude purushan ungalude pillaigal ellam innum rakshikapadavillai endra avargalai neengal kutram chaatta vendam neengal innum devudeya samagathil kanneer vidavillai endra artham nee bhaktagaani pillagaani rakshimbadakunda undinatlayite vaar meeda neram maapavaddu endukaraga neevu inkalu kanneellu vidavaledu today the lord wants a my child I have heard your cry I have seen your tears and I change everything இன்று கர்த்தர் என் பிள்ளையே நான் உன் முன்னபத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் எல்லாவற்றையும் மாற்றி விட்டேன் என்று உங்களை குறித்து சொல்ல விரும்புகிறார் இன்னொரு பிரபு மீது மீக பிரார்த்தனை விழினாலும் மீ கண்ணீரை நான் சூச்சினாலும் மீக பிரதிஸ்திதியை கூட நான் மாற்றுகிறேன் செப்பனிமோ if you are a proud man you will not cry in the presence of god நீங்கள் ஒரு பெருமையான மனுஷனாய் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் நிச்சயமாக தேவ சமூகத்தில் அழமாட்டீர்கள் பரம்பர மனுஷனாய் இருந்தீர்கள் నిశ్చయంగా దేవుని యొక్క సన్నిధిలో కన్నీళ్లు రావు shall you all stand up now నవలారు ఇప్పుడు దేవుడు నిర్భయమందరి ముందు లేచి నిల్చున్నారు one or two minutes I request everyone open your heart and open your mouth ஒரு 2 நிமிடங்களுக்கு எல்லாரும் உங்கள் இதயத்தை திறந்து உங்களுடைய வாயை திறந்து ஜெபியுங்கள் 1-2 நிமிஷங்களுக்கு அந்தருமீக హృదయంలో మీక నోరును తెరిచి ప్రార్థన చేయండి if we become desperate like Bartimaeus we will cry Jesus son of David have mercy on me நாமும் கூட பர்த்திமேயுவை போல பதறி நிர்பந்தமான நிலவரத்திற்கு வருவோம் என்றால் இயேசுவை நோக்கி இயேசுவே தாவீதின் குமாரனே என்னை இரக்கமாயிரும் என்று சொல்லி அவரை நோக்கி கதறுவோம் மனம் கூட பர்த்திமேயுவலே திக்குலேனி ஸ்திதிக்கு வச்சினப்படு தாவீது குமாரடா இயேசு நான் பரிணிச்சமா செப்பி மன் கேக்கல் வேசதமோ even one second if we desperately cry answer will come from heaven now ஒரே ஒரு வினாடி இதமாக நாம் பதறி தேவனை நோக்கி கூப்பிடுவோம் என்றால் உடன்தானே பரலோகத்திலிருந்து நமக்கு பதில் வரும் திக்குலேனி ஸ்திதிலோ ஒரு நிமிஷமோ மனமோ கைகள் வேசினట్లయితే பரலோகம் நம்மை ஜவாப் வச்சிரும் now itself the lord can touch and heal your sickness இப்பொழுதுதானே தேவன் தம்முடைய கரத்தினால் உங்கள் வியாதியை குணமாக்க முடியும் இப்படியே தேவன் தன் ஹஸ்தம் சாப்பி உங்கள் வியாதியை சுத்தப்படுத்துவார் now itself the lord can fill you mightily with his holy spirit இப்பொழுதுதானே தேவன் உங்களை தம்முடைய பரிசுத்த ஆவியினால் வல்லமையாய் அபிஷேகிக்க முடியும் இப்படியே தேவன் தன் பரிசுத்த ஆவியோடு சக்தியோடு அபிஷேகம்
ఆలోచనో నౌ ఇట్ సెల్ఫ్ ద లార్డ్ కెన్ ఆన్సర్ యువర్ ప్రయర్ ఇన్ ఎ వండర్ఫుల్ వే ఇప్పుడు దేవుడు మన ఎల్లా జగతుకు అద్భుతమైన విధతిల్ బదిలిక ముడియు ఇప్పుడు దేవుడు యొక్క ప్రార్థనకు అద్భుతమైన జవాబు ఇచ్చినో ఆల్ బ్రదర్స్ అండ్ సిస్టర్స్ కమ్ ఫార్వర్డ్ హియర్ కమ్ ఫార్వర్డ్ సోదర సోదరులు నిన్ను మున్నాక వారుంగై సోదర సోదరులు ముందుకు జరిగిరండి Come forward as much as possible. உங்களால் முடிந்தவரைக்கும் எல்லாரும் முன்பாக வாருங்கள். நீங்க வீலனத்துக்கு முன்பும் சேர்கிறండి. Don't be ashamed to cry in the presence of God. தேவ சமூகத்தில் அழுவதற்கு நீங்கள் வெட்கப்படவேண்டாம். அவர் சமூகத்தில் ஏச்சுக்கு சிக்கப்படவது. I want to tell you in God appointed time if we don't cry to him perhaps all eternity we may cry in vain. தேவன் நமக்கு நியமித்ததான நேரத்தில் நாம் கர்த்தரை நோக்கி அழாவிட்டால் ஒருவேளை நித்தியமெல்லாம் நாம் அழ வேண்டிய நிலவரம் வந்துவிடும் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் Now cry for salvation and healing of people. இப்பொழுதே ஜனங்களுடைய இரட்சிப்புக்காக குணமாக